ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கு த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். இந்த புக்கோட ஆத்தர் டாக்டர் நார்மன் வின்சென்ட் பீல். உங்க தினசரி வாழ்க்கையில வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படியெல்லாம் ஈஸியா சரி பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான பிராக்டிக்கல் கைடு தான் இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் புக். இந்த புக்கில் மொத்தம் 17 சாப்டர்ஸ் இருக்கு. பட் அந்த 17 சாப்டர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த புக்கை பத்தின சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். வாழ்க்கையில எந்த தோல்வியுமே இல்லாம ஆரோக்கியத்தோட நிம்மதியான மனசோட என்னைக்குமே தார் மாதிரி ஃபுல் எனர்ஜி பவரோட இருக்கிறதுக்கான வழிமுறைகள் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தத்துல இந்த ஆடியோ புக்கை நீங்க கேட்டதும் வாழ்க்கை முழுக்க திருப்தியோடையும் மன நிம்மதியோடையும் வாழ்வீங்க. ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அதுக்கு கண்டிப்பா தீர்வுன்னு ஒன்னு இருக்கும். நிறைய மக்களுக்கு அவங்க வாழ்க்கையில கெட்ட தருணங்கள் இருக்கும். அதாவது நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க, வாழ்க்கை ரொம்ப மோசம்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைய வாழ்க்கையில வந்து எனக்கு நிம்மதியே போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் தனக்கு தானே அந்த பிரச்சனைய பெருசாக்கிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். வர்ற பிரச்சனைய இதெல்லாம் நமக்கு எதுக்கு, பிரச்சனை எல்லாம் வேணாம் அப்படின்னு தவிர்த்துட்டு போகாம அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடி உங்களை விட்டு துரத்தணும். உங்களுக்குள்ள இருக்க ஆன்மீக சக்தியோ இல்ல உங்களோட எண்ணங்களோட சக்தியோ கண்டிப்பா உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கும். சோ நெகட்டிவிட்டியை தவிர்த்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அப்படின்னு பாசிட்டிவா யோசிச்சு அந்த பாசிட்டிவிட்டியை நோக்கி நகர ஆரம்பிங்க. இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்க வழிமுறைகள் எல்லாம் பிராக்டிக்கலா உங்க நிஜ வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்க பிரின்சிபிள்ஸ், ஃபார்முலாஸ் இதெல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில உங்க வாழ்க்கையில பதிவு செஞ்சாலே போதும். மத்த மக்கள் கூட உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேமஸான மனுஷனா நீங்க மாறுவீங்க. இதுல சொல்லப்பட்ட டெக்னிக்ஸ் எல்லாம் ஆத்தர் தன்னால அவரே கண்டுபிடிச்சு சொன்ன விஷயங்கள் கிடையாது, நல்ல அனுபவமுள்ள ஆசிரியர்களால சொல்லப்பட்ட விஷயங்கள். சோ கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது புக்ல இருக்க ஒவ்வொரு சாப்டர்ஸையும் வெளாவரியா பாக்கலாம். த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் புக்ல மொத்தம் 17 சாப்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கு முன்னாடியும் சம இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள், ஃபேக்ட்ஸ், ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கவனமா லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கை பத்தின குட்டி கதை கேட்கலாம். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ எந்த டீச்சர் எப்போ வந்து டெஸ்ட் வைப்பாங்கன்னே தெரியாது. அதே மாதிரிதான் ஒரு டீச்சர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்கிறாரு. படிச்சாலே எழுத முடியாது, இவரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வச்சு எங்க பாஸ் ஆக அப்படின்னு புலம்பிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தயாராகிறாங்க. எல்லாருக்குமே க்வெஸ்டின் பேப்பர், விடைத்தாள்களும் கொடுக்கப்படுது. க்வெஸ்டின் பேப்பரை பார்த்ததும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முழிக்கிறாங்க. ஏன்னா அதுல க்வெஸ்டின்ஸே இல்ல, வெறும் வெத்து பேப்பர் தான் இருக்கு. இதை பார்த்து தலைய சொரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டீச்சர், உங்க க்வெஸ்டின் பேப்பரோட ரெண்டாவது பக்கத்தை இடுங்க, அதுல கொடுக்கப்பட்டதுக்கான பதில் எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் வேகமா ரெண்டாவது பக்கத்தை பாக்குறாங்க. அப்பவும் முழிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டாவது பக்கத்துல வெறும் குட்டியான கருப்பு புள்ளி மட்டும்தான் இருந்துச்சு. சோ டீச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த ரெண்டாவது பக்கத்துல என்ன பாக்குறீங்களோ அது அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுதி முடிச்சுட்டு பேப்பரை சப்மிட் பண்றாங்க. டீச்சர் கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லார் முன்னாடியும் ஸ்டூடெண்ட்ஸோட பதில்களை படிக்கிறாரு. நிறைய பேர் அந்த பேஜ்ல கருப்பு புள்ளி இருந்துச்சு, அது நடுவுல இருந்துச்சு, குட்டியா இருந்துச்சு, இப்படிதான் எழுதிருக்காங்க. அப்பதான் டீச்சர் சொல்றாரு, இந்த டெஸ்ட் உங்களுக்கு மார்க் போடுறதுக்காக நான் வைக்கல, உங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கு, உங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னு செக் பண்ணதான் நான் இந்த டெஸ்ட் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கருப்பு புள்ளிய பத்தி மட்டும்தான் எழுதிருக்கீங்க. ஆனா சுத்தி படர்ந்து போயிருக்க வெள்ளை இடத்த பத்தி யாருமே எழுதல. இதுல இருந்தே உங்க மேல உங்களுக்கு இருக்க நம்பிக்கை தெரியுது. சுத்தி இருக்க நல்ல விஷயங்கள் எதையுமே பார்க்காம, உங்களுக்குள்ள இருக்க கிரியேட்டிவ் டேலண்ட்ஸ் எதையுமே பார்க்காம குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுறீங்க. உங்களோட சிந்தனைகளை விரிவுபடுத்துங்க, உங்க மேல இருக்க நம்பிக்கைய அதிகப்படுத்துங்க. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரப்போ அந்த வெள்ள பேப்பர்ல உள்ள கருப்பு புள்ளி மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும். அந்த கருப்பு புள்ளிய சுத்தி இருக்க மொத்த வெள்ள இடமும் தீர்வுக்கான வழிதான். மிச்சம் இருக்க அந்த வெள்ள இடம் தான் உங்களுக்கான முழு நம்பிக்கையே. மொத்தத்துல கருப்பு புள்ளியில மட்டும் கவனம் செலுத்திட்டு பிரச்சனையை தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்காம சுத்தி இருக்க எல்லாமே தீர்வு தான். சோ என்னால என் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவா உங்க மேல உங்களுக்கு இருக்க தன்னம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. சோ இப்போ சாப்டர் 1க்குள்ள போகலாம். இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர், பிலீவ் இன் யோர் செல்ஃப். உங்களை நீங்களே நம்புங்க. உங்களோட தன்மைகள், திறன்கள் எல்லாத்தையுமே நம்புங்க. தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை மேலையும் உங்க மேலையும் நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். அதுவே வலிமையான தன்னம்பிக்கை மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையோட முழுமையான நிலையான செல்ஃப் ரியலைசேஷனை அடைஞ்சு வெற்றி கோப்பைய தட்டி தூக்கிடலாம். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை, நம்மள எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா இருக்கும்.
அதை போக்குறதுக்குன்னு முயற்சிகள் எடுத்து உங்க மேல நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கிட்டாலே தாழ்வு மனப்பான்மையை தோக்கடிச்சிடலாம். ஒரு தடவை தொழில் சம்பந்தப்பட்ட மீட்டிங்காக சிட்டில இருக்க ஆடிட்டோரியம்ல ஆத்தர் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து, என்கிட்ட இருக்க தன்னம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்தரும் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜுக்கு பின்புறத்துல இருக்க இடத்துல போய் பேசலாம்னு சொல்லிடுறாரு. ரெண்டு பேரும் ஸ்டேஜோட பின்புறத்துல மீட் பண்றாங்க. இந்த டவுன்ல நான் இருக்க காரணமே என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலை நான் கையாள்றதுனாலதான். ஒருவேளை நான் வெற்றியாளன் ஆனேன்னா எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி, ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா எதுவுமே எனக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஆத்தர், நீங்க கொஞ்சம் அமைதியாகுங்க, ஜெயிச்சா பரவாயில்ல, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், தோத்தாலும் பரவாயில்லதான், நாளைக்கு வேற ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல, நான் ரொம்ப தைரியம் இல்லாதவன், தோத்து போறவன்ற மாதிரி உணர்றேன். எனக்கு இப்ப வயசு 40 ஆகுது, இந்த வயசுலயும் ஏன் எனக்கு தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தியா இருக்கு, என் மேல எனக்கு ஏன் சுத்தமா நம்பிக்கையே இல்ல, என்ன நானே எதுக்கு சந்தேகப்பட்டுக்கிறேன். பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் பத்தின உங்க ஸ்பீச் நான் இன்னைக்கு கேட்டேன், எப்படி நான் எனக்குள்ளேயே தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு ஆத்தர் சொல்றாரு, 2 ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கணும். முதல் ஸ்டெப், ஏன் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப நம்ம பேசுறதுனால கண்டுபிடிச்சிட முடியாது. நிலையான தீர்வு கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். 2வது ஸ்டெப், இப்போதைக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணுங்க. அந்த ஃபார்முலா என்னன்னா, என்னால எல்லாமே முடியும், அதுக்கான பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு நடந்து போறப்போ நான் சொல்லித்தந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிட்டே போங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுங்க. காலையில முழிச்சதுமே பெட்டை விட்டு எழுந்திருக்காம இந்த வார்த்தைகளை 3 தடவை சொல்லிட்டு எழுந்திருங்க. அப்பாயின்மெண்ட்டுக்காக போறப்போ கொஞ்சம் அதிக தடவை சொல்லுங்க. இதனால கண்டிப்பா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும், ரொம்ப வலிமை வாய்ந்தவரா ஆவீங்க, பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி உணர்வீங்க. சோ இதை சரியா பின்பற்றுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போவே அவரோட தோள்களை நிமித்தி கம்பீரமா நடந்து போறாரு. இத பார்த்த ஆத்தருக்கு அவருக்குள்ள ஏற்கனவே தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. லேட்டரா அவர் ஆத்தர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த சிம்பிள் ஃபார்முலா எனக்குள்ள ஒரு பெரிய அதிசயத்தையே உருவாக்கிடுச்சு. என்னோட தாழ்வு மனப்பான்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கவுன்சிலிங்னாலையும் தன்னம்பிக்கையினாலையும் அந்த தாழ்வு மனப்பான்மையை என்கிட்ட இருந்து நான் அழிச்சிட்டேன். என்னோட பர்சனாலிட்டி நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னோட பவர் மேல எனக்கே நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ நேர்மறையா நம்ம யோசிக்கிறப்பவே எதிர்மறைய பாதி தோக்கடிச்சிடலாம். இன்னும் அதிகமான முயற்சிகள் எடுக்கிறப்போ அது நம்ம கிட்ட இருந்து பயந்து ஓடி போயிடும். இந்த தாழ்வு மனப்பான்மை அதிகமா நம்ம சின்ன வயசுல எதிர்கொண்ட பிரச்சனைகளால தான் உருவாகிருக்கும். ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி இருக்காரு. அந்த கம்பெனியில பெரிய நிலைமைக்கு போறதுக்கான எல்லா தகுதிகளும் அவர்கிட்ட இருக்கு. செம்ம தரமசாலியான மனுஷன். பட் அவர்கிட்ட இருக்க ரொம்ப பெரிய டிராபேக் என்னன்னா, அவர் ரொம்ப ஓவரா பேசுவாரு. சோ ரகசிய விஷயங்களை அவரால தக்க வச்சுக்க முடியாது. அதனாலேயே அவரால வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியல. அவரை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது, அவரோட தாழ்வு மனப்பான்மைக்கான காரணம் அவரோட சின்ன வயசு வறுமைதான். அதனாலேயே அவரால சரியான படிப்பு படிக்க முடியல. அண்ட் அவருக்கு சமூக பின்னணியும் பெருசா இல்ல. தனக்குத்தானே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் உருவாக்கிக்கதான் இந்த எம்ப்ளாயி இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஓவரா பேச ஆரம்பிக்கிறாரு. சோ நம்ம சின்ன வயசுல சில விஷயங்களால பாதிக்கப்பட்டிருப்போம், அதனாலதான் நமக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை உருவாகிருக்கும். இதவே பாடி ஷேமிங் சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசுல ரொம்ப எலும்பு கூட இருந்திருப்பான். சோ எல்லாரும் ஜாம்பி ஜாம்பின்னு கிண்டல் பண்ணிருப்பாங்க, இல்லனா நல்லா குண்டா இருந்திருப்பான், அதை வச்சு கிண்டல் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பண்றப்போ வளர வளர அவங்களுக்குள்ள இந்த தாழ்வு மனப்பான்மையும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். சகோதரனோ சகோதரியோ அதிக மதிப்பெண்கள் வாங்குவாங்க, ஆனா நீங்க கம்மியான மார்க் தான் வாங்கிட்டு இருப்பீங்க. அவங்களதான் உங்க பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. உங்களை கண்டுக்க கூட இல்ல அப்படிங்கிறப்போ அங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகும். சோ இப்படி குழந்தையில இருக்கிறப்பவே அனுபவிச்ச விஷயங்கள் தான் உங்களோட தாழ்வு மனப்பான்மைக்கு காரணமாவே இருக்கும். இதை உங்ககிட்ட மொத்தமா வெளியேற்றுறது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு இந்த தாழ்வு மனப்பான்மைய உங்களை விட்டு வெளியேற்றவே முடியாத பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. சில டெக்னிக்ஸை மட்டும் வாழ்க்கையில நிலைநாட்டிட்டா போதும், நம்மளால எளிமையா தாழ்வு மனப்பான்மைய நம்மள விட்டு துரத்திட முடியும். அதுக்கு முதல் ஸ்டெப்பு நம்பிக்கை தான். நம்பிக்கையை உருவாக்கணும். இந்த ஸ்டெப்ப பண்ணாலே 50% நீங்க சரியாயிடுவீங்க. அதுக்கப்புறம் சில அஃபர்மேஷன்ஸ், அப்புறம் பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ், இதெல்லாம் பயன்படுத்தினாலே நம்மளால முழுசா சரி பண்ணிட முடியும். தாழ்வு மனப்பான்மைனால தன்னம்பிக்கை ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அது கூடவே பாதுகாப்பற்ற உணர்வுகளும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். சோ உங்ககிட்ட எதுவுமே இல்ல, தனி ஆளா இருக்கீங்க அப்படின்னு உணர ஆரம்பிப்பீங்க. இத ஆத்தர் ஒரு உதாரணத்தோட சொல்றாரு. ஒரு 50 வயசு ஆளு ஆத்தர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்றாரு. எனக்கு தன்னம்பிக்கை கம்மியா இருக்கு, என்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே போயிடுச்சா,
அப்படின்னு ஆத்தர் கேக்குறாரு. அதுக்கு அவரும், ஆமா எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே இல்ல, என்கிட்ட தன்னம்பிக்கையும் இல்ல, திரும்ப முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்க வயசும் இல்ல, எனக்கு இப்பவே 50 ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் முயற்சி பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால முடியாது, என்னோட வயசு ஒத்துழைக்காது, எதுவுமே இல்லாத மனுஷன் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க, ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்ககிட்ட இப்ப இருக்க விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு எழுதலாமா அப்படின்னு ஆத்தர் கேக்குறாரு. அதுக்கு அவரு, இல்ல எதுவுமே இல்ல, அப்புறம் ஏன் எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணி பாப்போம் அப்படின்னு ஆத்தர் சொல்லிட்டு, உங்க மனைவி உங்க கூட இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரும், ஆமா அவள மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அவ என்னை விட்டு போனதே இல்ல, எனக்கு எப்பவுமே ஆதரவா தான் இருப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் மிச்சம் இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லிட்டு, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்னு அடுத்த கேள்விய கேக்குறாரு. அதுக்கு அவரும், எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க என்ன ரொம்ப லவ் பண்றாங்க, நான் எப்ப சோர்ந்து போனாலும் அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுக்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவதா ஒரு விஷயமும் உங்ககிட்ட மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் அடுத்த கேள்வியா, உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அவரும், ஆமா என்னோட நண்பர்கள் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்றாரு. சோ மூணாவதா ஒரு விஷயமும் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லிட்டு அடுத்த கேள்வி, உங்க நேர்மை எப்படி, நீங்க என்னைக்காவது நேர்மை இல்லாம நடந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு, இல்ல நான் என்னைக்குமே நேர்மையை மட்டும்தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, உங்க ஆரோக்கியம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஆத்தர் கேக்குறப்போ, எனக்கு இவ்வளவு வயசாகியும் என் உடல் நலம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, இந்த US பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இங்க எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஆத்தர் கேக்குறாரு. அதுக்கு அவரும், கண்டிப்பா இந்த நாடுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு வாய்ப்புகளும் இங்கதான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, கடைசியா ஒரு கேள்வி கேக்குறேன், உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஆத்தர் கேக்குறாரு. அதுக்கு அவரும், கண்டிப்பா இருக்கு, கடவுள் இல்லைன்னா அவரோட அருள் இல்லைன்னா நான் இவ்வளவு நாள் வாழ்க்கையை ஓட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆத்தர் என்ன பண்றாருன்னா, கன்சல்ட் பண்ண வந்தவர்கிட்ட மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு லிஸ்டா எழுதிட்டு, இங்க பாருங்க உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா 7 விஷயங்கள் மிச்சம் இருக்கு. முதல்ல உங்க மனைவி, ரெண்டாவது உங்க குழந்தைங்க, மூணாவது உங்க நண்பர்கள், நாலாவது உங்க நேர்மை, அஞ்சாவது உங்க ஆரோக்கியம், 6வது US இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை, 7வது கடவுள் மேல இருக்க நம்பிக்கை. இத பாருங்க, இத்தனை விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கப்போ ஏன் எதுவுமே இல்லைன்னு கவலைப்படுறீங்க, எதுவுமே இல்லைங்கிற எதிர்மறை எண்ணத்தை தவிர்த்துட்டு என்கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நேர்மறையா மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த 50 வயசு மனுஷன் எல்லாத்தையும் உணர்றாரு. நான் இந்த வழியில யோசிக்கவே இல்லை, எனக்கு இந்த வழியை காட்டினதுக்கு நன்றி, நான் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட மனச முழுசா பாசிட்டிவான வழியில மாத்திக்கிட்டு தன்னம்பிக்கைய அதிகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை பாக்குறாரு. சோ நம்ம வாழ்க்கையிலயும் இதே மாதிரி சூழ்நிலைகளை நிறைய தடவை எதிர்கொண்டிருப்போம். ஒரே வழியில மட்டும்தான் யோசிப்போம், அந்த வழியும் நெகட்டிவா தான் இருக்கும். பல ஆங்கிள்ல யோசிக்கிறப்போ சீக்கிரமே விடைகள் கிடைக்கும், தன்னம்பிக்கையும் வளர ஆரம்பிக்கும். வாக்யூம் கிளீனர் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு, அப்பப்ப நம்ம வீடை சுத்தம் பண்ற மாதிரி நம்ம மனசுல இருக்க எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிற குப்பையையும் சுத்தம் பண்ணிடணும். அப்பதான் எந்த நோயும் வராம இருக்கும். என்னைக்குமே பாசிட்டிவா யோசிச்சாலே தன்னம்பிக்கை, பாதுகாப்பு எல்லாமே வளர ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்பெல்லாம் பாசிட்டிவ் வரிகளை சொல்ல ஆரம்பிங்க, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் கற்பனை பண்ணுங்க, உங்க மேல உங்களுக்கு இருக்க நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க, வெற்றி சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு. அடுத்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பாக்கலாம். பீஸ் அப்படிங்கறது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதுல 2 வகைகள் இருக்கு, ஒன்னு எக்ஸ்டர்னல் பீஸ், இன்னொன்னு இன்டர்னல் பீஸ். எக்ஸ்டர்னல் பீஸ் அப்படிங்கறது எந்த போரும் கலவரமும் இல்லாம எந்த பிரச்சனைகளும் இல்லாம இருக்கிறது. அப்படி பாக்குறப்ப இந்த உலகத்திலேயே ஐஸ்லாண்ட் தான் பீஸ்ஃபுல் கண்ட்ரின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க என்னைக்குமே காவல் காக்க ஸ்டாண்டிங் ஆர்மி கிடையாதான், அங்க இருக்க போலீஸ் கிட்ட எந்த ஆயுதங்களும் இருக்காதான், அங்க இருக்க மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுதான் வாழ்வாங்களாம். பாலின பாகுபாடு, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி இப்படியெல்லாம் பார்க்காம எல்லாரையும் சமமான நிலையில நடத்துறதுனால ஐஸ்லாண்டு The most peaceful country in the world அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்னல் பீஸ் அப்படிங்கிறது பீஸ் ஆஃப் மைண்ட், மன அமைதின்னு சொல்லுவாங்க. இத பத்தி பேசினதுமே புத்தா தான் நமக்கு ஞாபகத்துல வருவாரு. அவரோட அந்த தியான முறைகளை தான் நிறைய பேர் பின்பற்றி வராங்க. புத்தா மன அமைதியோட வாழ்ந்துதான் மறைஞ்சாரு. அதே மாதிரி மதர் தெரேசா, மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூத்தர் கிங், சாக்ரட்டிஸ் இந்த மாதிரி நிறைய மக்கள் தன்னோட வாழ்க்கையில மன அமைதியோட தான் வாழ்ந்திருக்காங்க. அதனாலேயே அவங்களுக்கு நிறைய வெற்றிகளும் கிடைச்சிருக்கு, வாழ்க்கையை முழுசா வாழ்ந்த திருப்தியும் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த புக்கோட 2nd சாப்டர்,
A peaceful mind generates power. நம்ம வழக்கமா தூங்க போறப்போ மூளைக்குள்ள கண்டதே ஏத்திக்கிட்டு மண்டைய பிச்சுட்டு தான் தூங்குவோம். அப்ப எப்படி மன அமைதி கிடைக்கும்? ஆத்தர் கூட ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தூக்கத்தை பத்தின டாபிக் வருது. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தூக்கமே சரியா இல்ல. என் வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்கள் சத்தங்களை என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப தொந்தரவான தூக்கம். I went to sleep with an earful of trouble அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் நல்லா தூங்கினேன்பா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் ஒரு விஷயத்த பின்பற்றுறேன், அதனாலயே எனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன விஷயத்த பின்பற்றுறாரு அப்படின்னு ஆத்தரும் இன்னொருத்தரும் கவனமா கேக்குறாங்க. எங்க அப்பா ஒரு விவசாயி. நான் சின்ன வயசா இருக்கப்போ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். அந்த ப்ரேயர் பழக்கமே எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா நானும் என் மனைவியும் உணர்ந்தோம். சோ திரும்ப அதே பழக்கத்தை பின்பற்றலாம்னு திட்டம் போட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு எங்களை சுத்தி ஒரு நேர்மறையான வட்டத்தை உருவாக்கிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சோம். அப்புறம் வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் தெரிஞ்சது. இந்த பழக்கத்தை பின்பற்றதுனால எனக்கு எப்பவுமே நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். I went to sleep with a mind full of peace அப்படின்னு சொல்றாரு. An ear full of trouble, a mind full of peace. இந்த ரெண்டுத்துல நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? எப்பவுமே காதுல ஏதாவது சத்தம் கேட்டுட்டு மண்டைக்குள்ள ஃபுல்லா தொந்தரவா இருந்தா தூக்கம் வருமா? சோ கண்டிப்பா உங்க மனசை அமைதிப்படுத்தி நிம்மதியான தூக்கத்தை தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா அதுதான் பாசிட்டிவிட்டிய கட்டமைக்கும். உங்க மன அணுகுமுறையை எதிர்மறையில இருந்து நேர்மறைக்கு மாத்தினாலே நிம்மதியா இருக்கலாம். இந்த மன அமைதி தான் உங்களுக்கு மன அழுத்தமில்லாத வாழ்க்கையையும் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும். இந்த நிம்மதினாலையும் மன அமைதினாலையும் உங்களுக்குள்ள ஏதோ புது பவர் வந்த மாதிரி உணர்வீங்க. இந்த மன அமைதியை நீங்க அடைய சில பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கு. பிரைமரி மெத்தட் என்னன்னா, உங்க மனசை நீங்க காலியாக்கி எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நல்லா வசதியா உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. மூச்சை உள்ள இழுக்கிறப்போ ஒரு 5 செகண்ட் மூச்சை பிடிச்சுக்கிட்டு அப்புறம் மூச்சை வெளியேத்துங்க. ஒரு காலி நிலையில உங்க மனம் இருக்கிற மாதிரி உணர்வீங்க. அதே நிலையில ரொம்ப நேரம் இருக்க முடியாது, உங்க மனசு அலப்பாய ஆரம்பிக்கும். சோ ஒன்ஸ் நீங்க அந்த காலி நிலைய அடைஞ்சதுமே மனசு ஃபுல்லா சந்தோஷ எண்ணங்களாலும் படைப்பாற்றல் மிகுந்த எண்ணங்களாலையும் நிரப்புங்க. திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வரிகளை சொல்லிக்கிட்டே இருங்க. இதுவே உங்க மனசுக்கு அமைதியை கொடுத்து உங்களை பவர்ஃபுல் ஆக்கும். உங்க மனசு அமைதியா இருந்தாலே நீங்க பவர்ஃபுல் மனுஷன்தான். ஏன்னா உங்களால எல்லா வேலைகளையும் சரியா கவனம் செலுத்த முடியும். என்னைக்குமே முழு கவனத்தோட இருப்பீங்க. வாழ்க்கைய ஏதோ ஒரு திருப்தியோட வாழ்வீங்க. அவ்வளவுதான் 2வது சாப்டர் முடிச்சிட்டோம். அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த கத்துக்கலாம். நல்லா செம்ம சுறுசுறுப்பானவன்பா. என்ன மாதிரி யாராலையும் துருத்துருன்னு இருக்கவே முடியாது. என்ன மாதிரி யாராலையும் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம எனர்ஜியை பத்தி நம்மளே பாராட்டிப்போம். பட் இதெல்லாமே பிசிக்கலா நம்ம கிட்ட இருக்க எனர்ஜி பத்தி தான் சொல்லுது. ஆனா மனுஷனோட எனர்ஜி 4 வகைகளா பிரிக்கப்படுது. முதல் வகை பிசிக்கல் எனர்ஜி. நீங்க எவ்வளவு உடல் ஆரோக்கியத்தோட இருக்கீங்க, துருதுருன்னு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் இந்த எனர்ஜி. 2வது வகை எமோஷனல் எனர்ஜி. நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த எனர்ஜி. 3வது வகை மென்டல் எனர்ஜி. எப்படி ஒரு விஷயத்துல அதிகமான முழு கவனத்தோட இருக்கீங்க அப்படிங்கறது தான் இந்த எனர்ஜி. 4வது வகை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. உங்க வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, நீங்க ஏன் இந்த உலகத்துல வாழறீங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறது தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. இந்த 4 எனர்ஜிலையும் உயர்ந்த இடத்துல இருந்தாதான் நீங்க எனர்ஜெட்டிக் பர்சன். ஒண்ணுல மட்டும் நல்லா இருந்தா எனர்ஜெட்டிக் பர்சன் கிடையாதுன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் இந்த புக்கோட 3rd chapter ஹவு டு ஹாவ் கான்ஸ்டன்ட் எனர்ஜி. எப்பவுமே நம்ம எப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது, அப்படி உண்மையா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். நம்ம உடல் மனசு சொல்றத கேட்டுதான் நடந்துக்கும். உன்னால முடியல, எனர்ஜி இல்ல உன்கிட்ட, போய் ஓய்வெடு, சோர்வா இருக்க அப்படின்னு சொன்னா நம்ம உடலும் அதுல இருக்க நரம்புகளும் அதுல இருக்க தசைகளும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு உங்களை உண்மையாவே எனர்ஜி இல்லாம ஆக்கிடும். அதுவே உங்க மனசு பாசிட்டிவா யோசிச்சு நீ இன்னும் ஓடலாம், உன்னால முடியும் அப்படின்னு சொல்றப்போ உங்க உடம்பு அதை ஏத்துக்கிட்டு உங்களை எனர்ஜெட்டிக்கா ஆக்கிடும். சோ நீங்க கான்ஸ்டன்டா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது உங்க நேர்மறை எண்ணங்கள்லயும் உங்க மன அணுகுமுறையிலும் தான் இருக்கு. சோ முடியும்னு நம்பி நீங்க எனர்ஜெட்டிக் தான் அப்படின்னு நம்புனா கண்டிப்பா உங்க உடம்பும் அதுக்கேத்த மாதிரி எனர்ஜியை அதிகப்படுத்தும். அது மட்டுமில்லாம நம்ம உடம்ப நம்ம சரியா பாத்துக்கணும். ப்ராப்பர் டயட் எடுக்கணும், அதிகமா தண்ணி குடிக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், நல்ல தூக்கம் அண்ட் நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை நிலைநாட்டணும். இதெல்லாம் சேர்த்து பண்றப்பதான் உங்களால நிலையான எனர்ஜிய கடைசி வர மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க ரொம்ப அதிகமா எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுட்காலம் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. நேரம் இல்ல, சீக்கிரமா எல்லா வேலைகளையும் முடிக்கணும் அப்படின்னு கால சுடுதண்ணிய ஊத்தி விட்ட மாதிரி படப்படன்னு இருக்க கூடாது. முடிக்கலன்னா அவ்வளவுதான், நான் தோத்துருவேன், என் வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு நெகட்டிவா யோசிச்சாலே
மூளை வேலை செய்யாது, உடம்புல எனர்ஜி இருக்காது. நல்லா அமைதியா உட்காந்து பாசிட்டிவா யோசிங்க. நேரம் இருக்கு இன்னும், அதை நல்ல முறையில நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு அல்டிமேட் எனர்ஜி கிடைக்கும். பயமும் குற்ற உணர்ச்சியும் இருந்தா சரியான தூக்கம் கிடைக்காது. தூக்கம் இல்லனா கண்டிப்பா உங்ககிட்ட எனர்ஜி இருக்காது. ஒரு தொழிலதிபர் ரொம்ப மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ, எனக்கு தூக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு, எந்த எனர்ஜியும் இல்ல. இரவுல நான் தூங்குறப்போ சில பேர் என்ன தூங்க விடாம டார்ச்சர் பண்றாங்க, என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் அது அப்படின்னு கேட்டப்போ, தன்னோட பயமும் குற்ற உணர்ச்சியும் தானே சொல்றாரு. அவரோட மனைவி அவர் கூட இல்ல. இரவு முழுக்க பயத்தோடையும் குற்ற உணர்ச்சியோடையுமே இருக்கிறதுனால அவரால நிம்மதியா தூங்க முடியல. அதனாலயே அடுத்த நாள் அவரால சரியா வேலை பார்க்க முடியல, எனர்ஜியே இல்லாம இருக்காரு. சோ அந்த தொழிலதிபர் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வேண்டிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. தனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கிக்கிறாரு. எப்பவும் பாசிட்டிவா மட்டுமே யோசிக்கிறத தன்னோட பழக்கமா மாத்திக்கிட்டாரு. இதனாலேயே இவருக்கு நாள் முழுக்க முழு எனர்ஜி பவர் கிடைக்குது. இப்ப வரைக்குமே இவர் தன்னோட வாழ்க்கையில நிலையான எனர்ஜிய பராமரிச்சுட்டே இருக்காரு. சோ நிலையான எனர்ஜி வேணும்னா நேர்மறை யோசனை ரொம்ப முக்கியம். சோ இதோட மூணாவது சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி பிரேயர் பத்தின சில விஷயங்களை பாக்கலாம். வாலிப வயசுல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வயசானப்புறம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அப்போ ப்ரே பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய மக்கள் நினைப்பாங்க. சோ அடிப்படையா வயசானவங்க தான் அதிகமா ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். பட் 2021 UK யாரு அதிகமா ப்ரே பண்றாங்கன்னு சர்வே எடுக்கிறாங்க. அதுல 55 வயசு ஆளுங்களை விட 20-25 வயசுல இருக்க இளைய மக்கள் தான் அதிகமா ப்ரே பண்றாங்க. அதிகமா வணங்கும் ஸ்தலங்களுக்கு போறதும் இள வயசுல இருக்க மக்கள் தான் அப்படின்னு சர்வே சொல்லுது. நெக்ஸ்ட் இந்த புக்கோட 4th சாப்டர், ட்ரை பிரேயர் பவர். ரெண்டு பேரு தொழில் விஷயமா பேசுறாங்க. அதுல ஒருத்தர் எப்பவுமே ரொம்ப ஊக்கம் இல்லாத மாதிரியே உணர்றான், இன்னொருத்தர் நல்ல ஆரோக்கியமா செல்வ செழிப்போட நிம்மதியா இருக்காரு. ஏன் எப்பவுமே ஊக்கமின்மையோட இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ, எனக்கு வாழ்க்கை முழுக்கவே நிறைய பிரச்சனைகள், மனசு முழுக்க வெறும் எதிர்மறை எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தரு, ஏன் நீங்க பிரேயர் பண்ண ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கேட்டுட்டு, முதல்ல உங்க மேல நம்பிக்கைய வளர்த்துக்கோங்க, அடுத்த வெறும் நேர்மறை விஷயங்களை பத்தி மட்டும் யோசிச்சு ப்ரே பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பா உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. உடல் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிற நிறைய பேரு இந்த பிரேயர் தெரப்பிய தான் பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, பிரேயர் பண்றப்போ ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்கும். மனசுல வேற எந்த விஷயத்திலயும் கவனம் செலுத்தாம ப்ரே பண்றோம், கடவுள் கிட்ட பேசுறோம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான் கவனம் செலுத்துவோம். அப்ப வெறும் நேர்மறை யோசனைகள் மட்டும்தான் இருக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஜாக் ஸ்மித் அப்படிங்கிறவரு ஹெல்த் கிளப் வச்சிருக்காரு. அவருக்கு பிரேயர் தெரப்பி மேல நிறைய நம்பிக்கை. தன்னோட வாழ்க்கையில நிறைய யுக்திகளை எதிர்கொள்றாரு. முதல்ல ட்ரக் டிரைவரா இருந்தாரு, அப்புறம் டாக்ஸி டிரைவரா இருந்தாரு, அடுத்து சொந்தமா ஒரு ஹெல்த் கிளப் ஓபன் பண்ணிட்டாரு. அவருக்கு அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா ஆரோக்கியமாகிற வர உடல் ரீதியா ஆரோக்கியமாக மாட்டான். வால்டன் ஹியூஸ்டன் அப்படிங்கிற நடிகர் ஒரு நாள் ஜாக் ஸ்மித்த சந்திக்க வராரு. அப்ப சுவரில் APRPB WPRAA அப்படின்னு பெருசா எழுதிருந்துச்சு. இத பார்த்து ஆச்சரியப்பட்ட ஹியூஸ்டன் என்னது இது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஸ்மித் சிரிச்சுகிட்டே, அஃபர்மேட்டிவ் பிரேயர்ஸ் ரிலீஸ் பவர்ஸ் பை விச் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஆர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது, நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உள்ள வேண்டுதல்கள் வெளியேற்றுற சக்திகள்னால நமக்கு கிடைக்கிற முடிவுகளும் நேர்மறையானதா இருக்கும். இதை கேட்ட ஹியூஸ்டன் ஹெல்த் கிளப்ல, அதுவும் உடல் ஆரோக்கியத்தை சீரமைக்கிற கிளப்ல, இந்த விஷயத்த நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த ஆல்பபெட்ஸை எழுதி வச்சிருக்கிறதுக்கு காரணமே, நிறைய மக்கள் இதை பார்த்துட்டு என்னன்னு கேட்பாங்க, அப்ப நான் பிரேயர் பத்தி சொல்லி அவங்களுக்கு நிம்மதியையும் சக்தி மிகுந்த வாழ்க்கையையும் கொடுக்க வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாம அது கூடவே சேர்த்து மன ஆரோக்கியமும் தேவை அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம உடலுக்கு மட்டும் ஜிம் ஒர்க் அவுட் போட்டு ஃபிட்டா இருந்தா பத்தாது, மனசுக்கும் ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கணும், மைண்டையும் ஃபிட்டா வச்சுக்கணும். அதுக்கு பிரேயர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சோர்ஸ். ஒவ்வொரு இரவும் நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தூங்குறப்போ காலையில சம ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி உணர்வீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலையிலயும் நீங்க ப்ரே பண்ணிட்டு வேலை பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களை சுத்தி நேர்மறை வட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். வெறும் பிரேயர் பயன்படுத்தாம கிரியேட்டிவ் பிரேயரை பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு ஆத்தர் வின்சன் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்கறாரு. நம்பர் 1 பிரேயர் ஐஸ், நம்பர் 2 பிக்சர் ஐஸ், நம்பர் 3 ஆக்சுவலைஸ். இதுதான் அந்த ஃபார்முலா. பிரேயர் ஐஸ் அப்படிங்கிறது டெய்லியும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி ப்ரே பண்றது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பிரேயர் மூலமா கடவுள் கிட்ட பேசுங்க, தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பேசுங்க. பிக்சர் ஐஸ் அப்படிங்கிறது கற்பனை பண்றது. எந்த மனுஷன் வெற்றி கிடைக்கும்னு எண்ணத்தை உருவாக்கி அதை நம்பி கற்பனை பண்ணிக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு மனுஷன் எனக்கு தோல்விதான் கிடைக்கும்னு யோசிக்கிறானோ
அவனுக்கு கண்டிப்பா தோல்விதான் கிடைக்கும். சோ கற்பனை பண்றப்போ நேர்மறையா மட்டுமே கற்பனை பண்ணுங்க. ஆக்சுவலைஸ் அப்படிங்கறது நம்ம கற்பனை பண்ண விஷயத்த நம்மளோட ஆசைய இந்த பிரேயர் புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு நமக்கு தேவையானது கொடுக்கறது தான் இந்த ஆக்சுவலைஸ். அதாவது நம்ம ஆசைப்பட்டதை அடையிற நிலை தான் இந்த ஆக்சுவலைஸ் நிலை. இந்த கிரியேட்டிவ் பிரேயர் முறையை பின்பற்றுறப்போ உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். பிரேயர் பண்றதுனால அற்புதமா நடக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஊக்குவிக்கப்படும். நம்ம வாழ்க்கைய ஒரு வெற்றியாளனா வாழறதுக்கு நம்ம மனசுல ஏகப்பட்ட யோசனைகள் இருக்கும். அந்த யோசனைகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி சரியான முறையில செயல்படுத்தினா கண்டிப்பா ஆசைப்பட்டது கிடைக்கும். சோ அதிகமா பிரேயர் பண்ண கிரியேட்டிவ் ஐடியாஸ் தூண்டப்பட்டுகிட்டே இருக்கும். அதுல எந்த யோசனை உங்களுக்கு நேர்மறையான வழியை காட்டுமோ அதை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில ஆசைப்பட்டதை அடையுங்க. அண்ட் பிரேயர் பண்றப்போ ஆத்தர் சொல்லியிருக்க 10 படிகளையும் பயன்படுத்திக்கோங்க. நம்பர் 1, டெய்லி கொஞ்ச நேரம் எதுவுமே சொல்லாம அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து கடவுள்கிட்ட பேசுங்க. நம்பர் 2, சில பல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பிரார்த்தனை பண்ணுங்க. வேற மொழிகள் எல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, உங்களோட சொந்த தாய்மொழியிலேயே பிரார்த்தனை பண்ணலாம். நம்பர் 3, ஏதாச்சும் தொழில் விஷயமா போறப்போ, பஸ்ல போறப்போ இப்படிப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க. நம்பர் 4, உங்களுக்கு வேணுங்கிறப்ப மட்டும் பிரார்த்தனை பண்ணாம உங்ககிட்ட இருக்கிறத நினைச்சும் உங்களுக்கு கிடைச்சத நினைச்சும் நன்றி சொல்றதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க. நம்பர் 5, நீங்க கேட்டது கிடைக்கும்னு நம்பிக்கையோட நேர்மையான முறையில பிரார்த்தனை பண்ணணும். நம்பர் 6, உங்க பிரார்த்தனையில தப்பி தவறி கூட எதிர்மறை எண்ணங்களை பயன்படுத்தாதீங்க. நம்பர் 7, உங்களுக்கு தேவையானத கடவுள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கும் தயாரா இருங்க. நீங்க கேட்டதை கொடுக்காம வேற ஏதாவது கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிட்டு நன்றி சொல்லவும் தயாரா இருங்க. நம்பர் 8, உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் கடவுள் தருவாருன்னு நம்பிக்கையோட பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. நம்பர் 9, உங்களுக்காக யோசிக்கிறவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அப்புறம் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க. நம்பர் 10, யார் யாரெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கா, யார் யாரெல்லாம் உங்களுக்கு கெட்டதை செஞ்சிருக்கா, யார் யாருக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணுங்க. உங்களுக்கு கெட்டதை செஞ்சவங்களுக்கும் நல்லதே நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த 10 ஸ்டெப்ஸையும் பின்பற்றி பிரார்த்தனை பண்றப்போ உங்க வாழ்க்கையில பெரிய பவர் உங்களுக்கு கிடைக்கும். சோ இதோட 4th சாப்டர் முடிச்சிட்டோம். அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க சந்தோஷம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்கு ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட 70 மக்கள் ஒரு செமினார்ல கலந்துகிட்டு அதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடத்திட்டே இருக்கப்போ திடீர்னு ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப எல்லார் கையிலயும் ஒரு பலூன் கொடுக்கப்படுது. அதுல உங்க பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாரும் பேர் எழுதினதும் அந்த பலூன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணப்பட்டு ஒரு ரூம்ல வைக்கப்படுது. அப்புறம் எல்லாரையும் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் 5 தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். நீங்க எல்லாரும் உங்க பேர் எழுதப்பட்டிருக்க பலூனு இந்த 5 கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாரும் வேகமா ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு பலூனை தேடுறாங்க. 5 முடிஞ்சப்புறம் யார்கிட்டயுமே அவங்க பேருள்ள பலூன் அவங்க கையில இல்ல. ஆஃப் ஆகிருந்த ஸ்பீக்கர் திடீர்னு ஆன் ஆகுது. உங்க கையில இருக்க பலூன்ல யார் பேர் எழுதிருக்கோ, யாருக்கு அது சொந்தமோ அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்ச நேரத்திலேயே எல்லார் கையிலயும் அவங்க அவங்க பேர் போட்ட பலூன் கிடைச்சிருது. தன்னோட பேர் போட்ட பலூன் கிடைச்சதும் எல்லாம் சந்தோஷம் ஆயிட்டாங்க. இதுல இருக்க நீதி என்னன்னா, நம்ம தினசரி வாழ்க்கையிலும் இதே விஷயங்கள் தான் நடக்குது. சந்தோஷம் எங்க எங்கன்னு நாம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா மத்தவங்களோட சந்தோஷத்துலதான் நம்ம சந்தோஷமும் இருக்கு. சோ மத்த மக்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே உங்க சந்தோஷம் கிடைச்சிரும். கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். சந்தோஷத்தை கொடுங்க, சந்தோஷத்தை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த புக்கோட 5th சாப்டர், ஹவு டு கிரியேட் யுவர் ஓன் ஹாப்பினஸ். நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்க கூடாது இப்படின்னு உங்களை யார் கட்டாயப்படுத்துறா? உங்க சந்தோஷத்தை யார் தீர்மானிக்கிறா? உங்க பெற்றோர்களா? உங்க நண்பர்களா? கண்டிப்பா கிடையாது. உங்க சந்தோஷத்தை நீங்க தானே தீர்மானிக்கிறீங்க. ஒரு டெலிவிஷன் செலிபிரிட்டி தன்னோட ப்ரோக்ராம்ல ஒரு வயசானவரை கெஸ்டா கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி வயசானவர் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாரு. ஏன்னா அவரோட குணங்கள் மொத்தமும் வித்தியாசமானது. எப்பவுமே துரு துருன்னு சந்தோஷமா இருக்காரு. அண்ட் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியே எல்லாரையும் சிரிக்க வச்சிருவாரு. சோ அவர் இந்த வயசுலயும் எப்படி இப்படி இருக்காருன்னு எல்லாருக்கும் செம்ம ஆச்சரியம். அப்ப அந்த டெலிவிஷன் செலிபிரிட்டி அந்த வயசானவர்கிட்ட, நீங்க இப்படி எப்பவுமே சந்தோஷத்தோட இருக்கிறதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு, எந்த ரகசியமும் கிடையாது. நான் தினமும் காலையில எழுந்துக்கிறப்போ எனக்கு 2 சாய்ஸஸ் இருக்கும். ஒன்னு சந்தோஷம், இன்னொன்னு சந்தோஷமின்மை. இது ரெண்டுத்துல எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது என் கையில தான் இருக்கு. நான் தினமும் சந்தோஷத்தை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு பாசிட்டிவிட்டியா கொடுக்கும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வைக்கும். தினமும் காலையில எழுந்துக்கிறப்பவே நேர்மறை எண்ணங்களோட மட்டும்தான் எழுந்திருப்பேன். அதனாலேயே அன்னைக்கு நாள் முழுக்க என்னை சுத்தி பாசிட்டிவிட்டி சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, பசங்க கிட்டையும் பொண்ணுங்க கிட்டையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயங்களோட லிஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பசங்க, கிணத்துக்குள்ள இருக்க தண்ணியை ஊத்து பாக்குறது,
போறது, பறக்கிறது, ட்ரெயினோட ஒன்னா ஓடுறது, தண்ணியில பேப்பர் கப்பல் செஞ்சு விட்டு அதை கலைக்கிறது, என்னோட நாயோட கண்கள், இதெல்லாம் தான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு பசங்க எழுதுறாங்க. பொண்ணுங்க என்ன எழுதுறாங்கன்னா, நதிகள்ல இருக்க விளக்குகள், சிம்னில இருந்து வர புகை, ரத்த நிறத்துல இருக்க நிலா மற்றும் மேகங்கள், இதெல்லாமே எனக்கு சந்தோஷத்தை தருது அப்படின்னு எழுதுறாங்க. சோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தங்களையும் லிஸ்ட் பண்ண சொன்னா நம்ம பெரிய லிஸ்ட தயார் பண்ணுவோம். நம்மளோட சந்தோஷத்தை நாம தான் உற்பத்தி பண்றோம். அதே மாதிரி நம்ம வருத்தங்களையும் துக்கத்தையும் நம்ம தான் உற்பத்தி பண்றோம். இந்த மகிழ்ச்சியின்மையினால பயமும் வருத்தமும் தான் அதிகரிச்சுட்டே இருக்கும். வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட தான் இருக்கணும். சோ சந்தோஷத்துக்கான பழக்க வழக்கங்களை மட்டும் வளர்த்துக்கோங்க. சந்தோஷமான சிந்தனைகள் அப்புறம் நேர்மறையான சிந்தனைகள்னால மட்டும்தான் மகிழ்ச்சி கொடுக்கிற பழக்கங்களை பயிற்சி பண்ண முடியும். உங்களை மகிழ்ச்சி படுத்துற எண்ணங்கள் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு மென்டல் லிஸ்டா உருவாக்குங்க. ஒவ்வொரு நாளும் அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவேளை உங்க மனசுல மகிழ்ச்சியின்மையை தரக்கூடிய எண்ணங்கள் நுழைஞ்சா அதை உடனே நிறுத்துங்க. வெறும் மகிழ்ச்சியை தரக்கூடிய எண்ணங்களை வச்சு அந்த மகிழ்ச்சியின்மை எண்ணங்களை ரீப்ளேஸ் பண்ணுங்க. எதிர்மறையா எதுவுமே யோசிக்காம நேர்மறையா மட்டும் யோசிச்சாலே வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்தோட இருக்கலாம். தினமும் நைட்டு தூங்க போறப்போ பாசிட்டிவிட்டியோட தூங்குங்க. காலையில முழிச்சதுமே இன்னைக்கு முழு நாளும் நான் மகிழ்ச்சியோட இருக்கணும்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா வாழ்க்கை முழுக்க சந்தோஷம்தான் இருக்கும். அவ்வளவுதான், சாப்டர் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒரு அம்மா தன்னோட செல்ல பிராணியா கீரி புள்ளையா வளர்க்கறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. ரெண்டு பேரையுமே தன் புள்ள மாதிரி பாசமா தான் வளர்க்கறாங்க. ஒரு நாள் வெளியில போறப்போ தன்னோட குழந்தைய கீரி புள்ளையோட பாதுகாப்புல விட்டுட்டு போறாங்க. கீரி புள்ளையும் குழந்தைய நல்லா காவல் காக்குது. அப்போ ஒரு பாம்பு ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துருது. குழந்தைய காப்பாத்தணும்னு நினைச்ச கீரி புள்ள அந்த பாம்போட பயங்கரமா சண்டை போட்டு அதை சாகடிச்சிருது. வீட்டுக்கு வந்த அம்மா வாசல்ல அந்த கீரி புள்ள படுத்திருக்கிறத பாக்குறாங்க. அது வாய் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அந்த கீரி புள்ள தன்னோட குழந்தைய கொன்னிடுச்சுன்னு பதறி அந்த அம்மா ஒரு பெரிய பூஞ்சாடி எடுத்து அது மேல தூக்கி வீசிடுறாங்க. அந்த கீரி புள்ளையும் பாவும் துடுத்துடிச்சு செத்து போயிடுது. உள்ள வந்து தன்னோட குழந்தைய பார்த்தப்போ அது அமைதியா தூங்கிட்டு இருக்கு. ஆனா பக்கத்துல ஒரு பாம்பு மட்டும் செத்து போய் கிடக்கு. இத பார்த்த அந்த அம்மா தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத உணர்ந்து வேகமா ஓடி போய் கீரி புள்ளைய கட்டி பிடிச்சு மன்னிப்பு கேட்டு அழுறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டத்தோட பண்ணக்கூடாது. பதட்டத்துல எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. அது தப்பாதான் போய் முடியும். சோ நெக்ஸ்ட் இந்த புக்கோட 6th சாப்டர், ஸ்டாப் ஃபியூமிங் அண்ட் ஃப்ரெட்டிங். பதட்டத்தோட நடந்துக்கிறது, எல்லாத்துக்கும் கொந்தளிக்கிறது, இதெல்லாத்தையும் நிறுத்தணும். இதெல்லாமே நெகட்டிவ் பழக்கங்கள் தான். நிறைய மக்கள் தன்னோட வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் பதட்டப்படுவாங்க. இந்த பதட்டத்தினால நிறைய பேரு தன்னோட வாழ்க்கைய தானே அழிச்சுக்கிறாங்க, தன்னோட சொந்த உடம்பையே அழிச்சுக்கிறாங்க. ஒரு மனுஷனால கண்டிப்பா அமைதியான வாழ்க்கைய வாழ முடியும். உணர்ச்சி பூர்வமாவும் உடல் அளவுலையும் நிம்மதியா இருக்க முடியும். ஆனா வேணும்னே நம்ம வாழ்க்கைய நாமளே வீணாக்கிக்கிறோம். இந்த பதட்டமும் கொந்தளிப்பும் எந்நேரம் வேணாலும் நமக்கு ஆபத்தை உருவாக்கும். நம்ம அதிகமா ஸ்டிமுலேட் ஆகி கொந்தளிக்கிறப்போ நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அது கூடவே நமக்கு மன நோய்களும் உருவாக ஆரம்பிக்கும். இதனால மயக்கம் வரும், விரக்தி ஏற்படும், தலைவலி வரும். சோ இந்த பதட்டத்தினாலையும் கோவத்தினாலையும் எவ்வளவு பிரச்சனைகள்னு பாருங்க. உடம்பளவுல பாதிப்பை உள்ளாக்குறோம். இதனால தானாவே மன பாதிப்பும் உருவாக ஆரம்பிக்கும். இறுதியா நம்ம மொத்த அடையாளமுமே மாற ஆரம்பிச்சிரும். சோ இந்த எதிர்மறை விஷயங்கள் பக்கம் போகாம நேர்மறையா மட்டும் யோசிச்சு வாழறப்போ வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலுமே ஈஸியா கடந்து வந்துடலாம். அதனால ரொம்ப பதட்டமா உணர்ந்தீங்க அப்படின்னா அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நிம்மதியான இடத்துக்கு போங்க. அதுவும் இல்லைன்னா எந்த தொந்தரவும் இல்லாத இடத்துல வாக்கிங் போங்க. இல்ல மன அமைதி தரக்கூடிய மியூசிக் கேளுங்க. சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு கெட்ட சுற்றுச்சூழல்லையே வளர்ந்ததுனால நமக்கு சில நேரம் இந்த அதிகமா கொந்தளிக்கிற பழக்கமும் பதட்டப்படுற பழக்கமும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்தையுமே அமைதியா தியானம் பண்றது மூலமா, பாசிட்டிவா யோசனை பண்றது மூலமா கண்டிப்பா முழுசா குணப்படுத்திடலாம். இந்த ஃபியூம் அண்ட் ஃப்ரெட்ட சரி பண்ண ஒரு டெக்னிக்கை பின்பற்றணும். அதுக்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்பர் 1, சேர்ல அமைதியா உட்காருங்க. தலையிலிருந்து கால் வர முழு உடம்பும் அமைதியாகணும். நான் அமைதியாகிட்டேன், என் உடம்பும் அமைதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நம்பர் 2, ஒரு புயல் நேரத்துல ஏறி எப்படி இருக்குமோ அப்படி உங்க மனசு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த புயல் எல்லாம் காணாம போய், அந்த அலைகள் எல்லாம் காணாம போய், எல்லாமே அமைதியா இருக்கு. அதே மாதிரி உங்க மனசும் இப்போ அமைதியா இருக்கு. இப்படி யோசனை பண்ணுங்க. நம்பர் 3, ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அமைதியா கலர்ஃபுல்லான புகைப்படங்களை மனசுக்குள்ள கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு அழகான மலைகளோட புகைப்படங்கள், பச்சை பசையில்னு இருக்க புல்வெளி, கடற்கரை, பட்டாம்பூச்சிங்க, பூக்கள், நிலா வெளிச்சம், இந்த மாதிரி சீனரிஸ மைண்டுக்குள்ள புகைப்படமா கொண்டு வாங்க. அதுல அப்படியே நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி, நிஜத்துல வாழற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்பர் 4, அமைதியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அதே அமைதி உணர்வோட சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு,
நிம்மதி அப்படிங்கிற வேர்டை நிதானமா அமைதியா சொல்லுங்க. மன அமைதி அப்படிங்கிற வேர்டை அமைதியா சொல்லுங்க. நம்பர் 5, நீங்க எப்பெல்லாம் வருத்தத்துல இருந்தீங்க, பிரச்சனைகள்லாம் இருந்தீங்க அப்படின்னு மென்டல் லிஸ்ட் போடுங்க. இப்ப அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு பாருங்க. முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்ல அப்படின்னா அது எப்படி சரியாச்சுன்னு யோசிங்க. கண்டிப்பா ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு அப்ப உணர்வீங்க. நம்பர் 6, நேர்மறையா மட்டும் யோசிச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்டதை கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டி உருவாகும். அது உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கும். இந்த டெக்னிக்கை நீங்க பின்பற்றுறப்போ வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பொறுப்புகள் தலைக்கு மேல இருந்தாலும் எளிமையா சமாளிச்சிருவீங்க. இந்த கொந்தளிப்பும் பதட்டமும் உங்களை விட்டு காணாம போயிடும். இதோட 6 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு கதை கேட்கலாம். எப்பயும் போல ராஜா அன்னைக்கு நைட்டும் தன்னோட நாட்டுல எல்லாம் சரியா இருக்கான்னு மேற்பார்வையிட போறாரு. ரொம்ப பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. ராஜாவுக்கு குளிர் தாங்கல. அப்போ ஒரு வயசான மனுஷன் அந்த குளிர்லயும் ரொம்ப மெலிசான ஆடைய போட்டுட்டு இருக்காரு. இத பார்த்த ராஜாக்கு செம்ம ஆச்சரியம். என்ன பெரியவரே, இவ்ளோ குளிர்லயும் இந்த மெலிசான ஆடைய போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாரு ராஜா. அதுக்கு அந்த வயசான மனுஷனும், ஆமா அரசே, நான் என் வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி உடையதான் போட்டிருக்கேன். வெயில் நேரத்திலயும் இதுதான் போட்டுப்பேன், எல்லா குளிர் நேரத்திலயும் இதுதான் போட்டுப்பேன். என்ன பண்ண, எனக்கு அவ்வளவுதான் வசதி. ஆசைப்பட்டு நல்ல ஆடை வாங்கணும்னு நினைச்சாலும் காசு யாரு கொடுப்பா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ராஜாவும், நீங்க இங்கே இருங்க, இனி நீங்க குளிர்ல கஷ்டப்படாத அளவுக்கு ஒரு நல்ல ஆடையை என்னோட வீரர்கள் கிட்ட கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வயசானவரும் ராஜா கொண்டு வந்து டிரெஸ்ஸ கொடுப்பாருன்னு காத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா ராஜாவோ அரண்மனைக்கு வந்து தன்னோட வேலைகள்ல பிஸி ஆயிடுறாரு. அந்த வயசான மனுஷன் கிட்ட சொன்ன வார்த்தைகளையே மறந்துடுறாரு. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வீரர்கள் எல்லாரும் குளிர்ல ரொம்ப உறைஞ்சு போன ஒரு பொணத்தை கொண்டு வராங்க. அது அந்த வயசானவரோட உடம்புதான். அவர் சாகரப்போ சில வார்த்தைகள் எழுதியிருக்காரு. 100 வாழ்க மன்னா, இத்தனை வருஷம் நான் அந்த மெல்லிசான டிரெஸ்ஸ போட்டுட்டு தான் குளிர தாக்கு பிடிச்சேன். இத்தனை நாள் நான் உயிரோடையும் வாழ்ந்திருக்கேன், ஆனா நீங்க 2 முன்னாடி எனக்கு டிரெஸ் கொண்டு வரேன்னு சொன்னீங்க. அதை எதிர்பார்த்தேன். அந்த எதிர்பார்ப்பே என்னை குளிர் தாங்க விடாம கொன்னுடுச்சு அப்படின்னு எழுதியிருக்காரு. இத பார்த்த ராஜா மனசொடைஞ்சு போயிடுறாரு. சோ நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனா மத்தவங்க நம்ம வாழ்க்கைய முழுமைப்படுத்துவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மத்தவங்க கிட்ட கொடுத்த வாக்கையும் அவங்களோட எதிர்பார்ப்பையும் வீணாக்கிடாதீங்க. உங்களுக்கான பெஸ்ட் என்னவோ அதை எதிர்பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். நெக்ஸ்ட், இந்த புக்கோட 7th சாப்டர், எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட் அண்ட் கெட் இட். என்னோட பையனுக்கு 30 வயசாகுது, ஆனா அவன் இன்னி வர வாழ்க்கையில தோத்துட்டேதான் இருக்கான். அவனுக்கு வேலையும் சரியா கிடைக்கிறதில்ல அப்படின்னு அப்பா புலம்புறாரு. நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது, அந்த 30 வயசு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில வெறும் நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாருன்னு. தான் எது பண்ணாலும் அது தப்பாதான் போய் முடியும்னு தப்பா யோசிக்கிறாரு. நான் தொட்ட எதுவுமே நல்லா விளங்காது, நெகட்டிவா தான் வரும்னு யோசனை பண்றாரு. அவருக்கு சில டெக்னிக் சொல்லி கொடுக்கப்படுது. அந்த டெக்னிக்ஸை பின்பற்றினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவரு ரொம்ப பெரிய தொழிலதிபர் ஆயிடுறாரு, வாழ்க்கையிலும் செட்டில் ஆயிடுறாரு. இதுக்கான மேஜிக் என்னன்னு பார்த்தா, அவரு புரிஞ்சுகிட்ட ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம நல்லதை எதிர்பார்த்தா நல்லது நடக்கும், கெட்டதை எதிர்பார்த்தா கெட்டதுதான் நடக்கும். இந்த சிம்பிள் ஃபார்முலாவை புரிஞ்சுகிட்ட அவரு தன்னோட மென்டல் ஆட்டிடியூட, சிந்தனை திறனை பாசிட்டிவா மட்டும் மாத்திக்கிட்டு வாழ்க்கை முழுக்க நேர்மறையா மட்டும் வாழ ஆரம்பிக்கிறாரு. சோ அவரோட வாழ்க்கையில அவர் ஆசைப்பட்டது கிடைச்சிருது. உங்க நம்பிக்கையை வளர்த்துக்க கத்துக்கோங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்னு தேடுங்க. அந்த பெஸ்ட்டை எதிர்பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். எனக்கெல்லாம் இது கிடைக்குமா, நான் எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்குமா, நான் இதுக்கெல்லாம் தகுதியானவன் தானா அப்படின்னு நம்ம மேல நம்ம சந்தேகப்படவே கூடாது. உங்க மேல தன்னம்பிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கணும். உங்களோட கவனத்தை உடல், ஆன்மீகம் அப்புறம் உணர்ச்சிகளை கையாள்றது மேல வைங்க. அதுலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் தேர்ந்தெடுங்க. அந்த 3 விஷயங்களோட பவரே உங்க எதிர்பார்ப்புகளை முழுசா நிறைவேற்றிடும். நீங்க ஒரு விஷயத்த எதிர்பார்க்கறீங்கன்னா அது உங்க முழு மனசோட எதிர்பார்க்கறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா அதை அடைய என்ன வேணாலும் பண்ணுவீங்க. சோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை முழு மனசோட எதிர்பாருங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைறதுக்கான முக்கியமான சாவி உங்களோட வலிமையான ஆசைகள் தான். நீங்க வச்சிருக்க ஆசை சரியா இருக்கணும். பிரபல கனேடியன் அத்லெட்டிக் கோச்சான ஏஸ் பர்ஸ்விக்கல் என்ன சொல்றாருன்னா, நிறைய மக்கள், உதாரணத்துக்கு அத்லீட்ஸா இருந்தாலும் சரி, நான் அத்லீட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் சில விஷயங்களை வெளிக்காட்டாம தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு போட்டின்னு வரப்போ அவங்க கிட்ட இருக்க 100% பலத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதான் என்னோட திறன், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு தனக்குன்னே ஒரு கோடு போட்டுக்கிறாங்க. அந்த கோட்டை தாண்டி வர அவங்க முயற்சி பண்றதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ரெட் பார்பர் அப்படிங்கிற பிரபல பேஸ்பால் அனௌன்சர் என்ன சொல்றாருன்னா, சில அத்லீட்ஸ் போட்டின்னு வந்துட்டா
முழுசா 100% பலத்தையும் அந்த போட்டிக்காக கொட்டுவாங்க. எதையுமே பிடிச்சு வச்சுக்க மாட்டாங்க. சோ இதே மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கோடு போட்டிருந்தீங்கன்னா ஒண்ணு அதை அழிச்சிருங்க, இல்லனா அதை தாண்டி வெளியில வாங்க. கண்டிப்பா வாழ்க்கை உங்களை என்னைக்குமே கட்டி போடாது அப்படின்னு சொல்றாரு. ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்ட், அதாவது கயிறுல தொங்கி சில ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களதான் ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ ஒரு ஃபேமஸ் ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்ட் அவரோட மாணவர்களுக்கு இந்த கலைய பத்தின ட்ரிக்ஸ சொல்லி கொடுக்கறாரு. உங்க ஆற்றலையும் திறனையும் இதுல காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அப்படியே வரைச்சு போய் நிக்கிறான். போய் உன் திறமைய காட்டு அப்படின்னு அந்த கோச் சொல்ல, இல்ல என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு, கண்டிப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். அவனால பயத்துல அசைய கூட முடியல. சோ அந்த கோச் அவனோட தோல்ல கைய போட்டு, உன்னால கண்டிப்பா முடியும், நீ தைரியமா போ அப்படின்னு சொல்றாரு. உன் மனசுக்கு கட்டு போடாத, உன்னோட எதிர்பார்ப்புகளை விரிவுபடுத்து, உன்னோட மனசு அந்த திறனை நோக்கி வை, உன் உடம்பு அதை பின்பற்றும், உன்னால சாகசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவனும் நல்லா முயற்சி பண்ணி செம்மையா எல்லாரும் வியக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றான். சோ நம்ம மனசு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டியோட ஒரு சிம்பிள். உங்க மனசு எங்க போகணுமோ அதுக்கேத்த மாதிரி நெருப்ப பத்த வைங்க, உங்க உடம்பு அதுவாவே உங்களை கூட்டிட்டு போகும். உங்க ஆழ் மனசுல உங்க எதிர்பார்ப்புகளை நிரப்புங்க. அடிக்கடி உங்க எதிர்பார்ப்புகளை கற்பனை பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்கும். ஒரு மனுஷன் நேர்மறையா, அதாவது பாசிட்டிவா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவனோட பவரை வச்சு அவனோட இலக்கை அடைஞ்சே தீருவான். எப்பவுமே தப்ப பத்தி யோசிக்காதீங்க, உங்களையே அறியாம கூட கெட்டதை எதிர்பார்க்காதீங்க. தினமும் ஒரு தடவையாச்சும் அமைதியா உட்காந்து பாசிட்டிவ் விஷயங்களை பத்தி மட்டும் யோசிங்க, அதுவே உங்களுக்கு பவரை கொடுக்கும். அவ்வளவுதான், 7th சாப்டரை முடிச்சிட்டோம். அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி தன்னோட வாழ்க்கையில தோல்வியை ஏத்துக்கிட்டு அதை வெற்றிக்கான அடுத்த படியா பார்த்து பெரும் வெற்றி அடைஞ்ச சில பேரை பத்தி பாக்கலாம். ஆப்ரஹாம் லிங்கன் பல தடவை தோத்து போய் தான் ஜனாதிபதி ஆனாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 தடவை முயற்சி பண்ணிதான் பல்ப கண்டுபிடிச்சாரு. நீங்க 1000 தடவை தோத்து போனப்போ எப்படி உணர்ந்தீங்கன்னு அவர்கிட்ட கேட்டப்போ, நான் 1000 தடவை தோத்து போகல, அந்த பல்ப கண்டுபிடிக்க எடுக்கப்பட்டது 1000 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனால தன்னோட 7 வரைக்கும் பேசவே முடியல. அவரோட ஆசிரியரும் இவன் ரொம்ப மென்டலி ஸ்லோவா இருக்கான், எதையுமே சீக்கிரமா கத்துக்க மாட்டான், யார் கூடயும் பேச மாட்டான், எந்நேரமும் கனவுலயே உட்காந்துருக்கான் அப்படின்னு அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க. ஐன்ஸ்டீன் தன்னோட எக்ஸாம்ஸ்லயும் தோல்வியை மட்டும்தான் பாக்குறாரு. ஆனா இன்னைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாராலையும் ரொம்ப பெரிய புத்திசாலின்னு அழைக்கப்படுறாரு. உங்ககிட்ட கற்பனை திறன் இல்ல, உங்ககிட்ட நல்ல சிந்தனைகள் எதுவும் இல்லைன்னு வால்ட் டிஸ்னி வேலையை விட்டு துரத்தப்படுறாரு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் வியக்கிற அளவுக்கான பிரம்மாண்டமான டிஸ்னி வேர்ல்ட உருவாக்குனதே அவர் தான். சோ இப்படி தன்னோட வாழ்க்கையில தோல்விய ஒரு படிக்கட்டா மட்டும் பாத்துட்டு தன்னோட வெற்றி பாதையில பயணிச்சு வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாமளும் தோல்வியை கண்டு பயந்து ஓடாம அதை எதிர்கொள்ளணும். ஒரு வாட்டி தோல்வியை தழுவிட்டா அடுத்த வெற்றிக்கு நீங்க உங்களை வலிமைப்படுத்திப்பீங்க. எவ்வளவு தோல்விகளை சந்திச்சாலும் வெற்றி பயணத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் இந்த புக்கோட 8th சாப்டர், ஐ டோன்ட் பிலீவ் இன் டிஃபீட். நான் தோத்துருவேன், நான் தோத்துருவேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துட்டே இருந்தா அது அப்படியே அழிச்சிருங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் டிஃபீட், அதாவது எனக்கு தோல்வி மேல நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லுங்க. சில ஃபார்முலாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்ளை பண்றப்போ இந்த தோல்வியவே நாம தோக்கடிச்சிடலாம். ஒருத்தர் எல்லாருமே அப்டக்கல் மேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது பிரச்சனைக்குரிய மனிதர்னே அவரை சொல்றாங்க. ஏன்னா அவர் என்ன விஷயம் பண்ணாலும் இல்ல என்ன விஷயம் நடந்தாலும் அது ஒரு அப்டக்கலோடவே அவரை இணைச்சுப்பாரு. அப்போ ஒரு கம்பெனில பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்டக்கல் மேன் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து இந்த ப்ராஜெக்ட்னால இவ்ளோ பிரச்சனைகள் வரும் இப்படிதான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் எப்பவுமே இந்த மாதிரி அப்டக்கல்ஸ் பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஒருத்தன் புத்திசாலி மனுஷனா இருக்கான்னா அவனை சுத்தி இருக்க பிரச்சனைகளை மட்டும்தான் தெளிவா நோட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, வெறும் பிரச்சனைகள்ல மட்டும் கவனம் செலுத்தி எந்த பயனும் இல்ல, அது தோல்வியைதான் கொடுக்கும். சோ பிரச்சனைகள் பத்தி யோசிக்கிற அந்த எண்ணத்தை ரிமூவ் பண்றதுதான் சரின்னு சொல்றாரு. அப்ப அந்த அப்டக்கல் மேன், ரிமூவ் பண்றதா, எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க, என்ன டெக்னிக் பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரும், நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும். என்னைக்குமே தோல்வியை நினைச்சு பயப்படக்கூடாது. தோல்விங்கிற ஒன்னே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா தோல்விங்கிறது உங்க வெற்றிக்கான ஒரு படிதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த டெக்னிக்க பயன்படுத்தி தான் அப்டக்கல் மேன் தன்னைத்தானே மாத்திக்கிட்டு வெற்றி அடைறாரு. அந்த தோல்வியை எதிர்த்து நம்ம நின்னாலே அதை பாதி ஜெயிச்ச மாதிரிதான். அதை எதிர்க்கதான் இங்க யாருக்கும் தைரியம் இல்ல, எல்லாருமே பயந்துதான் ஒதுங்குறோம். உங்களுக்குள்ள நீங்க நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டாலே போதும்,
உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க, உங்க திறமைகள் பத்தி தெரிஞ்சுப்பீங்க, உங்க பவரை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எனக்கு தோல்வி மேல நம்பிக்கையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிக்கோங்க. கான்சாலே அப்படிங்கிற டென்னிஸ் பிளேயர் நேஷனல் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல ஜெயிக்கிறாரு. வானிலை சரியா இல்லாததுனால அவரால் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணவே முடியல. மெட்ரோபாலிட்டன் நியூஸ் பேப்பரோட ஸ்போர்ட்ஸ் ரைட்டர் என்ன எழுதுறாருன்னா, கொன்சாலேயோட டெக்னிக்ஸ்ல சில பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆனாலும் அவர் எல்லாரையும் தாண்டி இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு செலக்ட் ஆனாரு. அதுக்கான முக்கியமான காரணமே கேமுக்கு ஊக்கம் கொடுக்காத சில மாற்றங்கள்னால அவர் என்னைக்கும் தோத்ததில்ல. கேம்ல என்ன மாற்றங்கள் இருந்தாலும் அதை தைரியமா எதிர்க்க தயாரா இருந்தாரு. அதுதான் அவரோட வெற்றிக்கே காரணமா இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்காரு. அவரோட கேம் அவரோட ஊக்கத்தை கம்மியாக்குற மாதிரி இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை ஆதிக்கம் பண்ண விடாம தன்னோட பவரை இழக்காம நேர்மறை எண்ணங்களால மட்டும் கேமை எதிர்த்து நிப்பாரு. இந்த மனம் மற்றும் ஆன்மீக தன்மையினாலதான் அவர் சாம்பியன் ஆகியிருக்காரு. தன்னோட வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற டெக்னிக் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நேருக்கு நேர் அந்த தடைகளோட மோதி அதை தாண்டி வராரு. நம்ம வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் இருக்கும், நிறைய வழிகள் இருக்கும். எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஆள் மனசு எந்த மாற்றமா இருந்தாலும் அதை ஏத்துக்கும். சோ நம்ம எப்படி வேணாலும் மாற்றத்தை கொண்டு வந்துக்கலாம். சின்ன நெகட்டிவ்ஸ் பெரிய நெகட்டிவ்ஸ்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. நம்ம மோஸ்டா பெரிய நெகட்டிவ்ஸ்ல தான் கவனம் செலுத்துவோம், ஆனா அந்த சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான் ரொம்ப கொடூரமானது. சின்னதா இருக்கப்பவே அதை வேரோட எடுத்துடணும், இல்லைனா அது வளர்ந்து அதோட வேறு வலிமையானதா ஆகிடும். அப்புறம் அதை ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். ரொம்ப நாளாவே நீங்க வெறும் தோல்வியை மட்டும்தான் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்க மனசுல தோல்வி மட்டும்தான் வாழ்க்கைன்னு கம் போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களோட தன்மைகள் பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ண தயாரா இல்ல, அதனாலதான் தோல்வியை மட்டுமே எதிர்கொள்றீங்க. தோல்வின்னு ஒண்ணு இல்ல, வெற்றி மட்டும்தான் வாழ்க்கை முழுக்கவே இருக்கும் அப்படின்னு நம்புங்க. அதை நோக்கி செயல்படுங்க, கண்டிப்பா வெற்றிய தழுவுவீங்க. தோல்வி இருக்குன்னு நீங்க நம்புறப்போ உங்களுக்கு பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். உங்க மென்டல் ஆட்டிடியூட் முழுசாவே எதிர்மறையானதா மாறிடும். உங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க இருட்டா மாறிடும். எப்போ உங்க மென்டல் ஆட்டிடியூட நேர்மறையா மாத்திக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உருவாகும். தோல்வி இல்லாத வாழ்க்கைய வாழணும்னா தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி தியானம் பண்ணுங்க. உங்க ஆசைய கற்பனை பண்ணுங்க. உங்க ஆசை மேல அதிக எதிர்பார்ப்புகள் வைங்க. அதை அடைய நீங்க என்ன படினாலும் எடுத்து வைப்பீங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அதிகமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றி தான் கிடைக்கும்னு நம்பிக்கை வளர்த்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட வாழறப்போ கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். எனக்கு தோல்வி மேல நம்பிக்கையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருங்க. இதுவே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதோட 8th சாப்டர் முடிவு பெறுது. அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்ட் பார்க்கலாம். இந்த வேர்ல்டுலயே சேடஸ்ட் மேன் அப்படின்னு ஒருத்தர் அழைக்கப்படுறாரு. அவரோட பேரு தாமஸ் லிபோஸ்கா. இவர் பிட்டாமை சேர்ந்தவர். தன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து, தன்னோட ஆசைகளை கூட இழந்து, என்னைக்குமே வருத்தத்திலேயே இருக்க தாமஸ் லிபோஸ்கா தான் வேர்ல்ட் சேடஸ்ட் மேன். ஒரு குட்டி கதை இருக்கு, அந்த கதையோட பேரு தான் த வரியிங் கிங். ஒரு அரசர் எந்நேரமும் வருத்தத்துல மட்டும்தான் இருப்பாராம். எதையாவது பத்தி யோசிச்சுட்டு இல்லனா யாரையாவது பத்தி யோசிச்சுட்டே வருத்தத்துல மட்டுமே தன்னோட ஆட்சியை நடத்திட்டு இருந்திருக்காரு. சாமானிய மக்கள் எப்படி வறுமை எதிர்த்து போராட பயப்படுவாங்களோ அதே பயமும் வருத்தமும் நம்ம வருத்தப்படும் அரசர்கிட்ட இருந்திருக்கு. அரசரை சுத்தி இருந்த மனிதர்கள், அவையில உள்ளவங்க யாருக்குமே அரசர் இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்பதான் அவங்க எல்லாருமே ஒரு பிளான் போடுறாங்க. எல்லாருமே அரசரை வித்தியாசமா பாக்குறாங்க. அப்பதான் அவங்க போட்ட பிளான் வேலை செய்யுது. அவங்க நினைச்ச மாதிரி அடுத்த நாள் அரசர் தனக்கு நெருக்கமான மந்திரியை கூப்பிட்டு, மந்திரியாரு, நான் ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தத்துல இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு மந்திரியும், ஆமா அரசே, எனக்குதான் நல்லா தெரியுமே நீங்க வருத்தத்துல இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. அரசரும் ஷாக் ஆகி, என்ன சொல்றீங்க, நான் வருத்தத்துல இருக்கேன்னு நானே சொல்லாம உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, உங்க பிரச்சனைகள் என்னன்னு தெரியாது, ஆனா அதுக்கான தீர்வு மட்டும் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. அப்படியா, எப்படி என் பிரச்சனையே தெரியாம உங்களுக்கு தீர்வு கிடைச்சது அப்படின்னு அரசர் கேக்குறாரு. அதுக்கு மந்திரியும், அரசே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, பல பிரச்சனைகள் இருக்கும், ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போத உடனே சொல்லுங்க அப்படின்னு ஆர்வத்தோட அரசர் கேட்டாரு. பிரச்சனைகள் பத்தி கவலைப்படாதீங்க, அதுதான் நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி, பிரச்சனைகள்னு இருந்தா அதுக்கு வருத்தமும் இருக்கும் தானே அப்படின்னு அரசர் கேள்வி கேட்க, இத்தனை நாளா நீங்க பிரச்சனைகளை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே தான் இருந்தீங்க, உங்களுக்கு தீர்வு கிடைச்சுதா அப்படின்னு மந்திரி கேக்குறாரு. அரசரும், அட ஆமா, நான் வருத்தப்பட்டுட்டே இருந்ததுனால எந்த தீர்வும் கிடைக்கலையே மந்திரி அப்படின்னு சொல்றாரு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை நம்ம வருத்த நிலையிலேயே வச்சிருந்தா நமக்கு நிதானம் இருக்காது, மூளை வேலை செய்யாது, அதுக்கு தீர்வும் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. அதனால வருத்தத்தை கைவிட்டுட்டு கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு மந்திரி சொன்னதை கேட்ட அரசருக்கு அப்பதான் ஒரு தெளிவு வருது. தன்னோட தவற உணர்ந்து அங்கேயே வருத்தத்தை தூக்கி போட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ வருத்தம் மட்டுமே என்னைக்கும் நம்ம பிரச்சனைக்கான தீர்வா இருக்காது. அந்த வருத்தம் நம்மள ஒரு வெற்றியாளனா ஆக விடாம
பலவீனமானவனா தன்னம்பிக்கை இல்லாதவனா மாத்திடும். அதனால என்னைக்கும் வருத்தத்தை கையில எடுக்காதீங்க. அத பல மைல் தூரத்துல வச்சுட்டு உங்க பிரச்சனையில இருந்து வெளியில வந்து கொஞ்சம் சரியா சிந்திச்சு பாருங்க. உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நெக்ஸ்ட், இந்த புக்கோட 9th சாப்டர், ஹவு டு பிரேக் த வரி ஹேபிட். என்னைக்குமே நீங்க வருத்தத்தோட விக்டிமாவே இருக்கக்கூடாது. முதல்ல வருத்தம் அப்படின்னா என்ன? வருத்தம் அப்படிங்கறது சிம்பிளா சொல்லணும்னா உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஒரு கெட்ட மனப்பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். பிறக்கும் போதே நீங்க வருத்தம் அப்படிங்கிற பழக்கத்தோட பிறக்கல, நீங்களா தான் வேணும்னே அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. இந்த வருத்தத்தினால நிறைய பிரச்சனைகள் வரும், கோபம் வளர ஆரம்பிக்கும், முரட்டுத்தனமும் வளர ஆரம்பிக்கும், இப்படி நிறைய பாதிப்புகள் இருக்கு. சோ உடனே இந்த வருத்தத்தை பிரேக் பண்ணணும். டாக்டர் ஸ்மைலி பிளான்டன் அப்படிங்கிற சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பதட்டம் ஒரு நவீன கொள்ளை நோய் அப்படின்னு சொல்றாங்க. சோ பதட்டம் எவ்வளவு மோசமானதுன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். பிரபல சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, மனிதனோட ஆளுமை ஆற்றலை சிதைக்கிற கொடூர விஷயம் பயம்தான். ஒரு மனுஷனோட நல்ல பர்சனாலிட்டிய கெடுக்கிறதே இந்த பயம்தான். பயம்தான் மனுஷனோட எதிரின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வருத்தம் தான் மனுஷனுக்கு வர நோய்கள்லயே ரொம்ப கொடூரமான கொள்ளை நோயினும் சொல்றாங்க. இந்த உலகத்துல இருக்க நிறைய மக்கள் வருத்தம், படப்படப்பு அப்படிங்கிற நோயால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு முக்கிய காரணமே தனிமைதான். தன்னோட வருத்தத்தை யார்கிட்டயும் பகிர்ந்துக்காம அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிறதுனால நிறைய நோயால பாதிக்கப்படுறாங்க. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, கல்யாணமான மக்களை விட சிங்கிளா இருக்கிறவங்க தான் அதிகமா இந்த வருத்தத்தினால பாதிக்கப்படுறாங்க. அது மட்டுமில்லாம சிங்கிள் மக்களை விட கல்யாணமான மக்கள் தான் ரொம்ப நாளும் உயிர் வாழுறாங்க. ஏன்னா கல்யாணமான மக்கள் தன்னோட பார்ட்னர் கிட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துப்பாங்க, அதனாலயே கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும். ஆனா சிங்கிளா வாழ்க்கை நடத்துறப்போ அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். சோ கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. சில மக்கள் 100 வயசுக்கு மேல வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பத்தி விஞ்ஞானிகள் படிக்கிறப்போ 7 விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 7 விஷயங்கள் தான் அவங்கள 100 வயசு வர வாழ வச்சிருக்கு. நம்பர் 1, எப்பவுமே சோம்பேறியா இருக்காம தன்னைத்தானே ஏதாவது ஒரு வேலையில ஈடுபடுத்தி வச்சிருக்காங்க. நம்பர் 2, எல்லா விஷயத்திலயும் நிதானமா இருந்திருக்காங்க. நம்பர் 3, அவங்க சாப்பிடுறப்போ ரொம்ப சிம்பிளாவும் கம்மியாவும் தான் சாப்பிடுறாங்க. நம்பர் 4, வாழ்க்கைய அப்பப்ப என்ஜாயும் பண்ணிக்கிறாங்க. ஆனா என்ஜாய் பண்ணி மட்டுமே வாழ்க்கைய கடத்தல, சில வேலைகளும் பாக்குறாங்க. நம்பர் 5, சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்திருக்கிற பழக்கம் அவங்க கிட்ட இருக்கு. நம்பர் 6, அவங்க கிட்ட பயமோ வருத்தமோ இருந்ததில்ல, முக்கியமா மரணத்தை பத்தின பயமும் வருத்தமும் அவங்க கிட்ட இருந்ததே இல்ல. நம்பர் 7, கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, தா மேலையும் அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ இந்த 7 விஷயங்கள் தான் அவங்கள 100 வயசுக்கும் மேலேயே வாழ வச்சிருக்கு. டாக்டர் ஜார்ஜ் W. கிரைல், ஒரு பிரபல அமெரிக்கன் சர்ஜன், அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வருத்தப்படுறதுனாலயும் பயப்படுறதுனாலயும் உங்க மனசு மட்டும் பாதிக்கப்படல, உங்க இதயம், மூளை, உங்க உடம்புல இருக்க அணுக்கள், உங்க உடம்புல இருக்க டிஷ்யூக்கள், உங்க உடம்புல இருக்க உறுப்புகள், இப்படி எல்லாமே தான் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் ஸ்டான்லி காப், ஒரு நியூரலஜிஸ்ட், அவர் என்ன சொல்றாருன்னா, ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற நோய் அதிகமா வருத்தத்தினால பாதிக்கப்படுற மக்களுக்கு தான் அதிகம் வருமா. இந்த வருத்தமும் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸமும் ஒன்னுக்கொன்னு இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய மருத்துவர்கள் இந்த வருத்தத்தினாலையும் பயத்தினாலையும் தான் நிறைய நோய் வந்திருக்குன்னு அறிவிக்கிறாங்க. சோ எப்பவுமே ஊக்கமில்லாத மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. உங்க வருத்தத்துல இருந்து நீங்க வெளியே வரணும். அதுக்கு இந்த டெக்னிக்கை பின்பற்றுங்க. முதல்ல, என்னால முடியும் அப்படின்னு நம்புங்க. கடவுள் உங்க கூடவே இருக்காரு, அவரோட ஆசீர்வாதமும் உங்க கூட இருக்கும் அப்படின்னு நம்புங்க. தினமும் உங்க மனசை கொஞ்ச நேரம் வெறுமையா ஆக்கணும். இதை அதிகமா தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்க, அப்பதான் உங்க ஆழ் மனசுக்கு சீக்கிரமே போய் சேரும். தூங்க போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க மனசு என்ன சஜஷன்ஸ்னாலும் ஏத்துக்கும். சோ என்ன சொல்லணும்னாலும் இந்த நேரத்துல சொல்லுங்க. உங்க மனசை வெறுமையாக்கிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. இதனால உங்களோட மனசுல இருக்க அழுக்கான வருத்தம், பயம், எதிர்மறைகள் இதெல்லாமே காணாம போயிடும். உங்களுக்குள்ள சிறப்பான பவர் வந்த மாதிரி உணர்வீங்க. இந்த மாதிரி தினமும் பண்ணீங்கன்னா தினமும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் வெளியாகிட்டே இருக்கும். இதுக்கு சிறந்த ப்ராசஸ் கற்பனை பண்றதுதான். எந்த வருத்தமுமே இல்லாம, எந்த பயமுமே இல்லாம சந்தோஷமா வாழற மாதிரி கற்பனை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வருத்தத்தையும் பயத்தையும் எளிமையா வெளியேற்றிட முடியும். நைட்டு மட்டும்னு இல்ல, எப்ப நேரம் கிடைச்சாலும் 5 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு அமைதியான இடத்துக்கு போய் அமைதியா கண்ணை மூடிட்டு பயம் அப்புறம் வருத்தம் இல்லாத வாழ்க்கைய வாழற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இந்த செயல்முறைய நம்பிக்கையோட பண்ணணும். எந்த ஒரு சுய சந்தேகமும் இருக்கக்கூடாது. ரிசல்ட் பெஸ்டா கிடைக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடோட இந்த செயல்முறைய பண்ணணும். கற்பனைனாலேயே பயம் வரும். சில நேரம் நம்ம பக்கத்துல யாரோ இருக்க மாதிரி, பேய் நம்மள அட்டாக் பண்ற மாதிரி நாமளே கற்பனை பண்ணிப்போம். ஆனா அதே கற்பனை வச்சு நம்மளால பயத்தை போக்க முடியும். கற்பனை உலகத்துல இருக்க மாதிரி கற்பனை எல்லாம் பண்றப்போ நம்ம வருத்தத்தை சீக்கிரம் சரி பண்ணிட முடியும்.
சோ உங்ககிட்ட ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு கற்பனை வச்சு பயத்தை உருவாக்கிக்கிறது, இன்னொன்னு கற்பனையை வச்சு உங்க பயத்தை போக்குறது. ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க மனசை காலியா வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே காலியா ஆக்குனாலும் ரொம்ப நேரம் காலியா வச்சுக்க முடியாது. சோ ஏதாவது ஒரு எண்ணத்துல அதை ப்ரீ ஆக்கியூபைடா வச்சுக்கணும். வெறும் நேர்மறையான விஷயத்துல மட்டுமே ப்ரீ ஆக்கியூபைடா வச்சுக்கோங்க. முக்கியமா உங்க மனசு முழுக்க நம்பிக்கையை வச்சு நிரப்புங்க. அதுவே உங்களோட வருத்த பழக்கத்தை உடச்சு நொறுக்கிடும். ஆத்தரோட ஒரு ஃபார்ம்ல பெரிய மரம் இருக்கு. அதை வெட்டியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை. ரொம்ப பழைய மரத்தை, காலங்காலமா இருந்த மரத்தை வெட்டுறதுல எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும் தான். அப்ப சில பேரு மரத்தை வெட்டுற கருவிகளோட வராங்க. ஆத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, மொத்தமா அந்த மரத்தோட தண்டையே வெட்டிடுவாங்கன்னு தான் நினைக்கிறாரு. ஆனா அவங்க ஏணி போட்டு மரத்துல ஏறி அதோட தண்டை வெட்டுறதுக்கு பதிலா முதல்ல அதுல இருக்க சில சின்ன சின்ன கிளைகளை மட்டும்தான் வெட்டுறாங்க. அப்புறம் பெரிய கிளைகளை வெட்டுறாங்க. அப்புறம் மரத்தோட மேல் பகுதியை வெட்டுறாங்க. மிச்சமா மரத்தோட அந்த தண்டு மட்டும்தான் இருக்கு. அப்புறமாதான் அந்த மரத்தை சாய்க்கிறாங்க. அந்த மரம் வெட்டுறவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நேரடியா தண்டை வெட்டுறப்போ அந்த மரம் கீழே சாஞ்சு சுத்தி இருக்க மரமும் விழுக ஆரம்பிக்கும். அதனாலதான் படிப்படியா கிளைகள்ல இருந்து வெட்டுறோம். அதுதான் சரியான வழிமுறை. முதல்ல கிளைகளை வெட்டிட்டு அப்புறம்தான் கீழே தண்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மரம் தான் வருத்தம். அது ரொம்ப வருஷம் நம்ம கூடவே இருந்து நம்ம பர்சனாலிட்டி கூடவே வளர்ந்துருக்கு. சோ ஒரேடியா நம்ம வருத்தத்தை போக்கணும்னு நினைக்காம படிப்படியா சின்ன சின்ன வருத்தங்களை ரிமூவ் பண்ணணும். இப்போ தினமும் நான் ட்ரெயினை மிஸ் பண்றேன், அது எனக்கு வருத்தத்தை கொடுக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, தினமும் சரியான நேரத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு வருத்தத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்ல சரி பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க சின்ன சின்ன வருத்தங்கள் எல்லாம் சரி பண்ணாலே அடுத்திருக்க பெரிய பெரிய வருத்தங்களை எளிமையா டார்கெட் பண்ண முடியும். சோ இந்த வருத்த பழக்கத்தை சீக்கிரமா சரி பண்ண இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருந்த விஷயத்த 10 பாயிண்ட்ஸா பாக்கலாம். நம்பர் 1, வருத்தம் ஒரு கெட்ட மனப்பழக்கம் தான். அதை சீக்கிரமே உங்களால மாத்திக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க. நம்பர் 2, நீங்க அடிக்கடி வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா உங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாது. அதுக்கான எதிர்பழக்கத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதிகமா நம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. சோ உங்களுக்கு ஒரு சக்தியும் பலமும் கிடைக்கும். நம்பர் 3, எப்படி நீங்க நம்பிக்கையை பழக்கப்படுத்துறது? முதல்ல தினமும் காலையில எழுந்திரிச்சதும் நான் என்ன நம்புறேன், என் நம்பிக்கையை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு 3ல இருந்து ஒரு 4 தடவை சொல்லுங்க. நம்பர் 4, திரும்ப திரும்ப இந்த அஃபர்மேஷனை சொல்றப்போ உங்களுக்குள்ள ஏதோ மாற்றங்கள் நடக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 5, எதிர்மறையான விஷயங்களை அடிக்கடி பேசாதீங்க, யோசிக்காதீங்க, நேர்மறையா மட்டும் யோசிங்க. ச, உன் மூஞ்சில முழிச்சா இன்னைக்கு எனக்கு நாள் மோசமா இருக்க போகுது, இப்படியெல்லாம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ பயன்படுத்தாதீங்க. நம்பர் 6, ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப வருத்தமா பேசுறாங்க அப்படின்னா அதுல பங்கு பெறாதீங்க. அப்படியே அந்த பேச்சுல பங்கெடுத்தாலும் அதுல அந்த வருத்தத்தை ரிமூவ் பண்ற மாதிரி நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி பேசுங்க. அவங்க நெகட்டிவா பேசினாலும் நீங்க பாசிட்டிவிட்டியா அந்த சூழலை உருவாக்குங்க. அப்போதான் அந்த சுற்றுச்சூழல் சந்தோஷமா நம்பிக்கையா இருக்கும். நம்பர் 7, ஏன் நீங்க அதிகமா வருத்தப்படுறீங்கன்னா உங்க மனசுல நிறைய தோல்வியை உண்டு பண்ற எண்ணங்கள் இருக்கும். அதனாலேயே ரொம்ப வருத்தப்படுவீங்க. அது உங்க ஆழ்மனசுல ஆழமா பதிஞ்சு உங்களை எப்பவுமே வருத்தத்திலேயே வைக்குது. சோ உங்க ஆழ்மனசுல இருந்து அந்த விஷயத்த ரிமூவ் பண்ணணும். அதுக்கான படிகளை நீங்க எடுக்கணும். நம்பர் 8, நம்பிக்கை வச்சிருக்க மக்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கோங்க. உங்களை சுத்தி பாசிட்டிவான மக்களை மட்டும் வச்சுக்கோங்க. இதனாலேயே உங்க நம்பிக்கை தன்மை அதிகமா வளரும். நம்பர் 9, எத்தனை பேர் வருத்தத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு நீங்க உதவி பண்றப்போ உங்களோட வருத்தமும் குறையும், சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ்வீங்க. நம்பர் 10, தினமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்பிக்கையை வளர்த்துக்கிற மாதிரி ப்ரே பண்ணுங்க. காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சதும் நம்பிக்கையை வளர்த்துக்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க. சோ அவ்வளவுதான், சாப்டர் 9 முடிச்சிட்டோம். அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு கதை கேட்கலாம். அப்பா ஆபீஸ் வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு. அவரோட 10 வயசு பையன் அவர்கிட்ட வந்து அவரோட விளையாடி அவர்கிட்ட கேள்வி கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்கான். என்னடா இவன் நம்மள வேலை பார்க்க விட மாட்டான் போலயே, நாளைக்கு அந்த பாஸ் வர என்ன என்ன கிழி கிழிப்பானோ அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அவர் பையனை திட்டவும் அவருக்கு மனசில்ல. சோ அப்பா பிளான் பண்ணி அவரோட பையனோட ஒரு புக் எடுக்கிறாரு. அதுல இருந்து ஒரு வேர்ல்டு மேப் பக்கத்தை கிழிக்கிறாரு. அந்த பக்கத்தை இன்னும் பீஸ் பீஸா கிழிச்சு தயாரா இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி அவர் பையன் ரொம்ப தொல்லை பண்ண வரான். உடனே அப்பா அந்த பீசஸ கொடுத்து, இந்தா இந்த பசிலை நீ சால்வ் பண்ணணும், இதுதான் உனக்கான டாஸ்க், போய் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அவனும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த பேப்பர் பீசஸ வாங்கிட்டு போயிடுறான். அப்பதான் அப்பாவுக்கு ஒரு நிம்மதியே வருது. அப்புறம் வேலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷத்துல திரும்ப அந்த பையன் வரான். அப்பா நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. எப்படிடா 5 நிமிஷத்துல இந்த வேர்ல்டு மேப்ப சால்வ் பண்ண, வாய்ப்பே இல்லையே, என்னாலே சால்வ் பண்ண முடியாதே, நீ எப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஆமாப்பா முதல்ல நான் கஷ்டமா தான் ஃபீல் பண்ணேன், ஆனா நீங்க கொடுத்த பீசஸ்ல ஒரு சைடு வேர்ல்டு மேப் இருந்துச்சு, இன்னொரு சைடு ஷின்சான் கார்ட்டூனோட புகைப்படம் இருந்துச்சு. நான் வேர்ல்டு மேப் சைட பசில் சால்வ் பண்ண முயற்சி பண்ணப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா,
அதனால பின் சைட்ல இருக்க ஷின்சானோட பசில வச்சு நான் ஈஸியா சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ நம்ம பிரச்சனையும் நம்ம ரொம்ப கஷ்டமா பாக்குறப்போ கஷ்டமாதான் தெரியும். ஈஸியா எங்க தீர்வு கிடைக்கும்னு நம்ம தேடி பார்த்தோம்னா நம்ம பிரச்சனையை எளிமையா சால்வ் பண்ணிட முடியும். சீக்கிரமே ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ வளர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த புக்கோட 10th சாப்டர், பவர் டு சால்வ் பர்சனல் ப்ராப்ளம்ஸ். வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். எப்படி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்னு தெரியாம பாதி பேரு முழிச்சிட்டு இருப்பாங்க. சில பேரு பிரச்சனைகளை எளிமையா சால்வ் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பாங்க. இந்த சாப்டர்ல ஆத்தர் ஒரு கதையை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு. பில் அண்ட் மேரி ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இவங்க ரெண்டு பேரும் ஆத்தரோட நெருங்கிய நண்பர்கள். பில் அவரோட கம்பெனில ரொம்ப நாள் வேலை பாக்குறாரு. ரொம்ப பெரிய நிலைமைய அடையறதுக்கான தகுதியும் அவருக்கு இருக்கு. அவரோட ஃபார்ம்ல அடுத்த பிரசிடென்சி பொறுப்பு தனக்குதான் கிடைக்கும்னு பில் ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காரு. ஏன்னா அந்த நிலைக்கு அவரு ரொம்ப தகுதியானவரு. அந்த நிலை அவருக்கு தான் கிடைக்கணும்னே அவரு அவ்வளவு முயற்சிகள் போட்டிருக்காரு. ஆனா அந்த நிலைக்கு வெளியில இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இது பில்லையும் அவர் மனைவியையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. இதெல்லாம் நடந்தப்புறம்தான் ஆத்தர் இவங்களை விசிட் பண்றாரு. அவரோட மனைவி மேரி செம்ம கோவத்துல கொந்தளிக்கிறாங்க. உடனே அந்த வேலையை விட்டுருங்க பில், வேற ஏதாவது தேடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பில் ரொம்ப அமைதியா இருக்காரு, ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காரு, மொத்தத்துல செம மன உளைச்சல்ல இருக்காரு. ஆனா அதை அவரு ரொம்ப போட்டு குழப்பிக்கல, அது ஊக்கமான விஷயமா எடுத்துக்கிட்டாரு. ஆனா மேரி தான் இல்ல நீங்க வேலையை விட்டுருங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவருக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த கம்பெனில பில் ரொம்ப வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்காரு. அங்கதான் அவருக்கு சந்தோஷமோ நிம்மதியும் இருக்கு. பில் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு அந்த நிலை கிடைக்கலனாலும் ஓகே, இருக்க இந்த நிலையிலேயே அந்த கம்பெனில வேலை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மேரிக்கு விருப்பம் இல்ல, ரெண்டு பேரும் இன்னும் குழப்பத்துலதான் இருக்காங்க. சோ ஆத்தர், பில், மேரி மூணு பேரும் ஒன்னா உட்காந்து அமைதியா பிரார்த்தனை பண்றாங்க. இந்த குழப்பம் அப்படிங்கிற எதிர்மறையை வெளியேத்திட்டு நேர்மறை வட்டங்களை சுத்தி கட்டிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட பார்ட்டியில அந்த புது பிரசிடென்டோட மனைவி கிட்ட மேரி நல்லா தான் பேசுறாங்க. பில்லுக்கும் அவரோட அந்த புது பிரசிடென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. 2 வருஷங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப ஆத்தர் அவங்கள விசிட் பண்றாரு. மேரி செம்ம ஆர்வத்துல இருக்காங்க. என்னன்னு ஆத்தர் கேக்குறாரு. பழைய பிரசிடென்ட் வேற ஒரு கம்பெனிக்கு பிரசிடென்டா செலக்ட் ஆகிட்டாரு, இப்போ இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் பில் தான் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி நன்றி சொல்லலாம்னு மேரி, பில், ஆத்தர், வின்சென்ட் மூணு பேரும் இந்த பிரச்சனையை சால்வ் ஆனதுக்காக சந்தோஷமா நன்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேரி அண்ட் பில்லுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கும் அவங்க அதே டெக்னிக்கா அப்ளை பண்ணி தான் சரி பண்றாங்க. சோ முதல்ல என்ன பிரச்சனைனாலும் அது சால்வ் ஆகும்னு நம்பணும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு பலத்தை கொடுக்கும். அப்புறமா நேர்மறை எண்ணத்தோட பிரார்த்தனை பண்ணணும், கண்டிப்பா பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். தொழில்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், அதை சால்வ் பண்றதே பெரும் பாடா இருக்கும். முதல்ல என்ன பிரச்சனைன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதை சால்வ் பண்ண முடியும்னு நம்பணும். இந்த நம்பிக்கையை நீங்க செட் பண்ணிட்டாலே 50% பிரச்சனை சால்வ் ஆயிடும். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எல்லா ஆங்கிள்ஸ்ல இருந்தும் யோசிக்கணும், அதை லிஸ்ட் போடணும். அப்புறமா அந்த லிஸ்ட்ல இருக்க தீர்வுகள்ல எது சரியான வழின்னு தேர்ந்தெடுத்து தீர்வு காணணும். இது எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம் நம்பிக்கை தான். பாசிட்டிவா யோசிச்சு பாசிட்டிவ் நம்பிக்கையை விதைச்சிட்டாலே எளிமையா எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிடலாம். சோ உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை சால்வ் பண்றதுக்கான டெக்னிக் இந்த சாப்டர்ல பார்த்தோம். அதை ஒரு 10 points ஆ இப்ப பாக்கலாம். நம்பர் 1, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்னு நம்புங்க. நம்பர் 2, அமைதியா இருங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மண்டைக்குள்ள சீரா ஓடாம பிளாக் ஆயிடும். மன அழுத்தத்துல இருக்கப்போ உங்க மூளையால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. சோ உங்க பிரச்சனையை எளிமையா எடுத்துக்கோங்க. நம்பர் 3, தீர்வை கட்டாயப்படுத்தி எடுக்காதீங்க. உங்க மனசு அமைதியாக்கிட்டு நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் தீர்வை தேடுங்க. நம்பர் 4, ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நிறைய ஆங்கிள்ஸ்ல இருந்து யோசிச்சு பாருங்க. நம்பர் 5, நீங்க யோசிச்ச தீர்வை எல்லாத்தையும் பேப்பர்ல நோட் பண்ணுங்க, அதை அப்படியே ரிவைஸ் பண்ணி பாருங்க. அதுல எது பெஸ்ட் தீர்வுன்னு ஆராய்ச்சி பண்ணி உங்க பிரச்சனைக்கு அந்த தீர்வை அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 6, உங்க பிரச்சனைகள் சால்வ் ஆகணும்னு பாசிட்டிவ் எண்ணங்களோட பிரார்த்தனை பண்ணுங்க. நம்பர் 7, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, அவர் எப்பவும் உங்களுக்கு ஆதரவா தான் இருப்பாருன்னு நம்புங்க. நம்பர் 8, உங்க உள்ளுணர்வுகள் என்ன சொல்லுதோ அதை வலிமையோட நம்புங்க. நம்பர் 9, உங்க ஆழ்மனசுக்கு இந்த நம்பிக்கையை கொடுங்க, அப்பதான் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். நம்பர் 10, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்பிக்கையோட பின்பற்றுங்க, கண்டிப்பா உங்க மைண்டு சரியான பதிலை தான் தேர்ந்தெடுக்கும். அவ்வளவுதான், 10th chapter முடிஞ்சிச்சு. அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை கேட்கலாம். அந்த மாசம் முழுக்கவே செம்ம வெயில் அடிக்குது. ஆண்ட்ரூ அப்போன்னு பார்த்து டூர் போறாரு. போன இடத்துல ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிறாரு. எங்க வந்திருக்கோம் எப்படி வந்தோன்னே தெரியாம முழிக்கிறாரு. அவரு தன்னோட வழியை தொலைச்சிட்டாரு.
கையில இருக்க ஒரு பாட்டில் தண்ணியும் முடிஞ்சு போச்சு. தண்ணி எங்கன்னு சுத்தி முத்தி தேடுறாரு. ஆனா அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. அவருக்கு நடக்கவும் எனர்ஜி இல்ல. அப்ப தூரத்துல ஒரு குடிசை தெரியுது. முதல்ல அதை இல்யூஷன்னு தான் நினைச்சாரு. அப்புறமா சரி உண்மையான குடிசைதான்னு நம்பி போறாரு. உண்மையாவே குடிசை இருக்கு. ஆனா அங்க யாருமே இல்ல. ரொம்ப பாழடைஞ்ச குடிசையா இருக்கு. அங்க ஏதாவது தண்ணி கிடைக்குமான்னு தேடுறாரு. ஆனா எங்கேயுமே தண்ணி இல்ல. பட் ஒரு ஓரத்துல தண்ணி குழாய் இருக்கு. அது கீழே நிலத்தண்ணியோட கனெக்ட் ஆகிருக்கு. அதை பார்த்த ஆண்ட்ரூக்கு செம்ம சந்தோஷம். உடனே அந்த பம்ப் அழுத்தி பாக்குறாரு. ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. அப்புறமா வேற எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குதான்னு அந்த குடிசையில தேடுறாரு. அப்பதான் அங்க ஒரு பாட்டில் தென்படுது. அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஆனா அது கூட ஒரு பேப்பரும் இருக்கு. இந்த பாட்டில இருக்க தண்ணிய வாட்டர் பம்ப்ல ஊத்துங்க, அதுக்கப்புறம் பம்ப் பண்ணுங்க, அப்புறம் தண்ணி கிடைச்சதும் திரும்ப இந்த பாட்டில்ல தண்ணி ஊத்தி வைக்க மறந்துடாதீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே ஆண்ட்ரூஸுக்கு ரெண்டு மனசா இருக்கு. உண்மையா இந்த பாட்டில்ல இருக்க தண்ணிய ஊத்துனா இந்த பம்ப் வேலை செய்யுமா? ஒருவேளை ஒர்க் ஆகலன்னா இருக்க தண்ணியும் கிடைக்காம போயிடுமே அப்படின்னு குழம்புறாரு. உடனே கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்பிக்கையோட அந்த பாட்டில்ல இருக்க தண்ணிய பம்ப்ல ஊத்துறாரு. அந்த பம்பும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுல இருந்து நிறைய தண்ணி வர ஆரம்பிக்குது. ஆண்ட்ரூஸுக்கும் தனக்கு தேவையான தண்ணி குடிச்சிட்டு மிச்சத்தை தனக்குன்னு எடுத்துக்கிட்டு அந்த பாட்டில்ல திரும்பி தண்ணிய நிரப்புறாரு. சோ நம்பிக்கையோட அவரு அந்த பாட்டில் தண்ணிய பம்ப்ல ஊத்துனதுனாலதான் நிறைய தண்ணி அவருக்கு கிடைச்சது. அதே மாதிரி அந்த குடிசையில ஒரு மேப் கிடைக்குது. இந்த குடிசையில இருந்து பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு எப்படி போறதுன்னு அந்த மேப்ல வழி இருக்கு. அந்த மேப்பும் உண்மைதான் நம்பிக்கை வச்சு ஆண்ட்ரூஸ் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நினைச்ச மாதிரி கிராமத்தை அடைஞ்சு அங்க இருக்க ஆளுங்க மூலமா சொந்த ஊருக்கு போயிடுறாரு. சோ ஒரு மனுஷனோட நம்பிக்கை என்ன ஆபத்துல இருந்தாலும் அவனை காப்பாத்திடும். என்னைக்குமே நம்பிக்கையை மட்டும் நாம இழந்துடவே கூடாது. நெக்ஸ்ட் இந்த புக்கோட 11th சாப்டர், ஹவு டு யூஸ் ஃபெய்த் இன் ஹீலிங். நம்மளால எல்லாத்துல இருந்தும் குணமாக முடியும்னு நாம நம்பணும். அது உடல் ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாத்துல இருந்தும் ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும்னா நமக்கான எல்லா நோய்கள்ல இருந்தும் குணமாகறதுக்கு இந்த நம்பிக்கை தான் உதவி பண்ணும். நிறைய சர்ஜன்ஸ் தன்னோட ஆன்மீக நம்பிக்கைய அறிவியலோட இணைச்சுதான் வாழுறாங்க. இப்ப இருக்க நாட்கள்ல சில ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் எல்லாம் வளர்ந்துட்டு வருது. அதனால நிறைய மக்களோட உடல் பாதிப்புகள், மன பாதிப்புகள் எல்லாமே குணமாகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் மனம், உடல், ஆன்மா, இதயம், இத நாலுமே தன்னோட நோயிலிருந்து குணமாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா இந்த ரிலிஜியஸ் பிராக்டிசஸ்னாலதான் குணமாகுதா? நம்மளோட நம்பிக்கைனாலதான் குணமாகுது. அந்த ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் நம்மள குணப்படுத்தும்னு நாம வைக்கிற நம்பிக்கை தான் நம்மள குணப்படுத்துது. இப்ப நிறைய மருந்துகள் இருக்கு. சாதாரண காய்ச்சல்ல இருந்து பெரிய கேன்சர் வரைக்குமே நிறைய நோய்களை குணப்படுத்த பல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. அந்த மருந்து தான் குணப்படுத்தும் அப்படின்னு நாம நம்பிக்கை வச்சோம்னா அதுதான் குணப்படுத்தும். சோ அடிப்படையா எல்லா நோய்களும் குணமாகிறது நம்ம நம்பிக்கையினாலதான் நடக்குது. நம்ம மென்டல் ஆட்டிடியூட் தான் நம்மளை குணப்படுத்துது. சோ நம்ம உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ இந்த 8 விஷயங்கள் கொண்ட டெக்னிக்க பின்பற்றுங்க. நம்பர் 1, மருத்துவம் அப்புறம் ஆன்மீகம், இது ரெண்டுமே ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்புங்க. நம்பர் 2, உங்களை குணப்படுத்துற மருத்துவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க, கடவுள் உங்களை குணப்படுத்துவாரணும் நம்புங்க. நம்பர் 3, நீங்க எது பண்ணாலும் பயப்படாம பதட்டப்படாம நிதானமா பண்ணணும். ஹீலிங் மேல நம்பிக்கை வைக்கிறப்போ எந்த நெகட்டிவ் எண்ணங்களும் இல்லாம பாசிட்டிவா மட்டும் நம்பிக்கை வைக்கணும். நம்பர் 4, இந்த பிரபஞ்சத்துல இருக்க மிகப்பெரிய பவர் உங்களை ஹீல் பண்ணும்னு நம்புங்க. நம்பர் 5, முழு நம்பிக்கைய வைங்க, அந்த நம்பிக்கை உங்களை கண்டிப்பா ஹீல் பண்ணும், சின்ன சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. நம்பர் 6, உங்களுக்கு நோய் கொடுக்க தெரிஞ்ச பவருக்கு அதை சரி பண்ணவும் தெரியும் அப்படிங்கறத நம்புங்க. நம்பர் 7, நீங்க ஹீல் ஆகி சந்தோஷமா வாழற வாழ்க்கைய மனசளவுல கற்பனை பண்ணுங்க. நல்ல பெர்ஃபெக்டான ஆரோக்கியத்தோட இருக்க மாதிரி கற்பனை பண்ணுங்க. அது அப்படியே உங்க ஆழ்மனசுக்குள்ள போகும். அது உங்களை குணப்படுத்திடும். பாசிட்டிவ் தாட் வச்சா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுவே நீங்க நெகட்டிவா யோசிச்சா நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். நம்பர் 8, நேச்சுரலா இருங்க, என்னைக்கும் பொய்யா இருக்காதீங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னா அதுக்காக அடிக்கடி தேங்க் பண்ணுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில சீக்கிரமா முழிச்சதுக்கு அப்புறமும் நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. பாசிட்டிவா மட்டும் யோசிங்க, அதுவே உங்களுக்கு பவரை கொடுக்கும். சோ அவ்வளவுதான், 11th சாப்டரை முடிச்சிட்டோம். அடுத்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பாக்கலாம். USAல வாஷிங்டன்ல இருக்க ஒயிட் ஹவுஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆப்ரஹாம் லிங்கன் தான் ஒயிட் ஹவுஸ்ல நடமாடின பிரபலமான பேய் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ரஹாம் லிங்கன் இறந்து போனதுல இருந்து அவரோட ஆத்மா அந்த ஒயிட் ஹவுஸ்ல நடமாடிட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது அங்க வேலை பார்க்கற வேலையாட்கள், அங்க வர ரெசிடென்ட்ஸ், ஹாரி ட்ரூமன், டெடி ரூஸ்வெல்ட், வின்சன்ட் சர்ச்சில், இப்படி 20 பேர்கிட்ட லிங்கனோட ஆன்மாவை பார்த்தத பத்தி சொல்லிருக்காங்க. ஆனா இன்னும் வர அது உண்மையா பொய்யான்னு நிரூபிக்கப்படல. சோ நெக்ஸ்ட் இந்த புக்கோட 12th சாப்டர், வென் வைட்டாலிட்டி சாக்ஸ் ட்ரை திஸ் ஹெல்த் ஃபார்முலா.
ஒரு பொண்ணு மருந்து கடைக்கு போறாங்க. அங்க சைக்கோசோமேட்டிக் மெடிசன் இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த மருந்தெல்லாம் யூஸ்வலா மாத்திரையாவோ இல்ல பாட்டில்லையோ மருந்து கடைகள்ல கிடைக்காது. சோ இதே மாதிரி சைக்கோசோமேட்டிக் மருந்து தான் நம்மளுக்கும் தேவைப்படும். அது வேற ஒன்றும் இல்ல, பிரார்த்தனை, நம்பிக்கை, அப்புறம் ஆன்மீக சிந்தனைகள் தான். ஒரு நாளைக்கு நிறைய பேரு உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனை ஏறி இறங்குறாங்க, நிறைய பேரு அட்மிட் கூட ஆகுறாங்க. பட் அவங்க எல்லாம் மருந்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஆன்மீக மருந்தும் பிரார்த்தனை மருந்துமே நம்ம நோயை குணப்படுத்தும்னு யாரும் நம்புறதில்ல. நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ஏதாவது ஆபத்து வந்தா மருத்துவரை தான் குறை சொல்லுவோம். நாம சரியா அவர் சொன்னதை பின்பற்றுறோமா அப்படிங்கறத யோசிக்க மாட்டோம். இதுலயே முக்கால்வாசி பேரு மருத்துவர் தான் எனக்கு எல்லாம்னு அவரையே முழுசா நம்புவாங்க. ஆனா அவர் ஜஸ்ட் முயற்சி மட்டும்தான் எடுப்பாரு. உங்க நம்பிக்கை தான் உங்களை மொத்தமா குணப்படுத்தும். டாக்டர் சார்லஸ் மைனர் கூப்பர் சான் பிரான்சிஸ்கோல இருக்க ஒரு பிசிஷியன். அவரு ஹார்ட் டு ஹார்ட் அட்வைஸ் அபவுட் ஹார்ட் ட்ரபிள் அப்படின்னு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, உங்களோட உணர்ச்சிகளை நீங்க கட்டுப்படுத்திக்கணும். ஒரு பேஷண்ட் கோவப்பட்டாங்கன்னா அவங்களோட ரத்த அழுத்தம் 60 பாயிண்ட்ஸுக்கு ஜம்ப் பண்ணும். சோ யாரெல்லாம் சீக்கிரமா கோவப்படுறாங்களோ இல்ல டக்குன்னு வெடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்துக்கும் மத்தவங்களை குறை சொல்றவங்களாதான் இருப்பாங்க. ஏதாவது ஆபத்தான விஷயம் நடந்துட்டா திரும்ப பிளாஷ்பேக் போய் சரி பண்ண முடியாது. அண்ட் டாக்டர் சார்லஸ் ஸ்காட்டிஷ் சர்ஜனான டாக்டர் ஜான் ஹண்டர் பத்தியும் சொல்றாரு. டாக்டர் ஹண்டருக்கு இதய நிலைமை சரியில்லாம தான் இருந்துச்சு. பலமான உணர்வுகள் அவரை பாதிக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இறுதியா அவர் தன்னோட இந்த கண்டிஷனை மறந்து கோவப்பட்டாரு. அதனால மாரடைப்பு வந்து இறந்து போனாரு. சோ இதே மாதிரி ஏதாவது தொழில் பிரச்சனைகள் உங்களுக்கு வருதுன்னா நீங்க கோவப்படுவீங்க. ஆனா அந்த மொமெண்ட்ட மட்டும் நீங்க கூலா கிராஸ் பண்ணி வந்துட்டா கண்டிப்பா ஆபத்து கிடையாது. சோ உடல், மனம் மற்றும் உணர்ச்சி நடவடிக்கைகளை சரியா புத்திசாலித்தனமா கையாளுங்க அப்படின்னு டாக்டர் சார்லஸ் முடிவுரை எழுதுறாரு. இப்ப உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. உங்களை எது தொல்லை பண்ணுதுன்னு கண்டுபிடிங்க. அதுல இருந்து சீக்கிரமா வெளியில வாங்க. அது கோபம், வருத்தம், இப்படி எந்த எமோஷனா இருந்தாலும் சரி, நீங்க சீக்கிரமே வெளியில வந்துட்டா அது உங்களையும் பாதிக்காது, உங்களை சுத்தி உள்ளவங்களையும் பாதிக்காது. அதுக்கு உங்க தாட் பேட்டர்ன்ஸை மாத்திக்கணும். நெகட்டிவா இருக்க பேட்டர்னை பாசிட்டிவா மாத்தணும். சீக்கிரமே என்ன பிரச்சனைனாலும் சரியாகிடும். எமோஷனல் டிஸ்டர்பன்ஸுக்கும் காமன் ஜலதோஷத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு டாக்டர் எல்ஜே சால் சொல்றாரு. எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ்னால மூக்கு மற்றும் தொண்டையில இருக்க லைனிங்ஸோட ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுமா, கிளாண்டுலார் சர்க்குலேஷன்ஸும் பாதிக்கப்படுமா. இந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்னாலேயே நம்ம மியூக்கஸ் மெம்பரேன் அஃபெக்ட் ஆகி கோல்டு, வைரஸ் இன்ஃபெக்ஷன் இல்ல ஜெர்ம் இன்ஃபெக்ஷன் வருமா. சோ நம்ம நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட்னால நிறைய பாதிப்புகள் இருக்கு. சோ மனச, நம்பிக்கை, காதல், மன்னிப்பு இப்படி நல்ல விஷயங்களால நிரப்புங்க. கோவத்தை சரியா மேனேஜ் பண்ணணும்னா அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு. நம்பர் 1, ஒரு எமோஷன் எப்பவுமே சூடாதான் இருக்கும். கோபமும் ஒரு வகையான உணர்ச்சி தான். அப்போ அதை கூல் பண்ணணும். ஒரு நபர் கோவப்படுறப்போ குரலை உயர்த்துவாங்க, மசில்ஸ் டென்ஷன் ஆகும், உடம்பு ஃபுல்லா கட்டை மாதிரி ஆகிடும். முதல்ல கோவம் வந்ததும் உங்க உடம்ப கூல் பண்றதுக்கு தண்ணி குடிங்க. உங்க கைய நேரா வைங்க. உங்க விரல்களை சுருக்காம நேர்படுத்துங்க. நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. யார்கிட்டயும் சத்தமா பேசாம அமைதியா போயிடுங்க. நம்பர் 2, உங்களுக்குள்ளேயே சத்தமா நீ முட்டாளா நடந்துக்காத, இது என்னைக்குமே உனக்கு நல்லது கிடையாது, சோ கோவத்தை ஸ்கிப் பண்ணிடு அப்படின்னு சொல்லுங்க. நம்பர் 3, பெஸ்ட் டெக்னிக், கோவம் வர அந்த நேரத்துல கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. அங்கேயே உங்களுக்கு பலம் கிடைக்கும். நம்பர் 4, கோவம் வர்றதுக்கு முக்கிய காரணம் சின்ன சின்ன எரிச்சல்களா தான் இருக்கும். சோ எது உங்களை எரிச்சல் பண்ணுதுன்னு லிஸ்ட் எடுங்க. அதை தினசரி ரிவைஸ் பண்ணுங்க. நம்பர் 5, ஒவ்வொரு எரிச்சல் கொடுக்கற விஷயத்தையும் தனித்தனியா பிரிங்க. அதுல எது ரொம்ப ஆபத்தானதோ அதை முதல்ல சரி பண்ண முயற்சி எடுங்க. பிரார்த்தனை பண்ணுங்க. நம்பர் 6, உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நேரமும் கோவம் வரப்போ இப்படி உணர்ச்சிகளால வெடிச்சு கோவப்படுறதுனால என்ன பயன் இருக்கு? நீ இப்ப கோவப்படுறதுனால நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, இதனால இழப்பு தான் ஜாஸ்தின்னு கோவம் வரப்பெல்லாம் சொல்லிக்கோங்க. நம்பர் 7, உங்களுக்கு ஹர்ட் ஃபீலிங்கை கொடுக்கற சூழ்நிலை அடிக்கடி அதிகமாச்சுன்னா அதுல இருந்து வெளியே வர சீக்கிரமா முயற்சி பண்ணுங்க. அதுக்கு யார்கிட்டயாச்சும் உதவி கேளுங்க. மோஸ்டா அந்த சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடிக்கடி தியானம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. நம்பர் 8, உங்க மனசை திறந்து உங்க வருத்தங்கள், வலிகள் எல்லாத்தையும் போக விடுங்க. அடைச்சு வச்சா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஒன்ஸ் அதை வெளியேத்திட்டா அதை ஈஸியா மறந்துடலாம். நம்பர் 9, யாரெல்லாம் உங்களை ஹர்ட் பண்றாங்களோ அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், நான் எந்நேரமும் அமைதியாவே இருக்கணும் அப்படின்னு அதிகமா ப்ரே பண்ணுங்க. நம்பர் 10, இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் சரியா பின்பற்றுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சதுமே இந்த கோவத்துல இருந்து ரிலீஃப் கிடைக்கணும்னு ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பா கோவம் உங்ககிட்ட இருந்து போயிடும். அவ்வளவுதான், நாம சாப்டர் 12 முடிச்சிட்டோம். அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டை பத்தி சில விஷயங்களை பார்க்கலாம். நம்ம மைண்ட் ஆக்சுவலி ஒரு காந்தம் மாதிரியா. ஆசீர்வாதங்களை பத்தி யோசிச்சா உங்க மைண்ட் ஆசீர்வாதங்களை ஈர்க்குமா?
பிரச்சனைகளை பத்தி யோசிச்சா உங்க மைண்ட் பிரச்சனைகளை தான் இருக்குமா. சோ எப்பவும் பாசிட்டிவிட்டியை மட்டும் யோசிச்சா பாசிட்டிவிட்டியை மட்டும் தான் நீங்க இருப்பீங்க. டெய்லியும் காலையில முழிச்சதும் ஒரு பாசிட்டிவ் தாட்டை நினைச்சா போதுமா, உங்க மூளை ஒரு செகண்ட்ல உங்களை சந்தோஷமான மனுஷனா மாத்திடுமா. சோ என்னைக்குமே பாசிட்டிவிட்டியை மட்டுமே யோசிங்க. நெக்ஸ்ட், இந்த புக்கோட 13th சாப்டர், இன்ஃப்ளோ ஆஃப் நியூ தாட்ஸ் கேன் ரீமேக் யூ. வில்லியம் ஜேம்ஸ், இவர் அமெரிக்காலேயே ரொம்ப புத்திசாலியான மனுஷன்னு சொல்லலாம். இவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பே மனுஷவங்க அவங்க மைண்டோட ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணி தன்னோட வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு மனுஷன் தன்னோட மென்டல் ஆட்டிடியூட மாத்திக்கிட்டு தான் தன்னோட வாழ்க்கையே சரி பண்ணிக்கிறான். உங்க மைண்ட்ல இருக்க பழைய எண்ணங்கள், சோர்ந்து போன எண்ணங்கள், இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்க மைண்ட்ல செழிப்பான எண்ணங்களை புதுசா இருக்க கிரியேட்டிவ் எண்ணங்கள், அதாவது நம்பிக்கை, அன்பு, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நேர்மறை எண்ணங்களால நிரப்புங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மறுசீரமைக்க முடியும். ஆத்தர் ஒரு பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவோட கதையை இந்த புக்ல பகிர்ந்துக்கிறாரு. அந்த மனுஷனை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாதான். எந்த பிரச்சனையும் எந்த எதிர்ப்பும் அவரை டவுன் ஆக்குனதே இல்லையா. எதுவா இருந்தாலும் அவரோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சு அட்டாக் பண்ணிடுவாராம். அவரோட வாழ்க்கையில ஒரு மேஜிக் இருக்கு, எதை தொட்டாலும் அது தோக்கவே செய்யாது. இதுக்கான ரகசியம் என்னன்னு ஆத்தர் கிட்ட ஒரு நாள் அந்த மனுஷன் சொல்றாரு. அவரோட ரகசியமே பிரார்த்தனை தான். எப்பவும் பாசிட்டிவிட்டி வேணும்னு பிரார்த்தனை பண்றாரு. அதனாலதான் அவரால என்னைக்குமே வெற்றியாளனா இருக்க முடியுது. ஆரம்பத்துல அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவரோட எண்ணங்களை மாத்திக்கிறதுனாலதான் இன்னைக்கு வெற்றியாளனா ஆகிருக்காரு. மனுஷனோட நேச்சர் என்னன்னா, தோல்வி மகிழ்ச்சியின்மை பத்தி அவங்களால சிந்தனை பண்ண முடியும். அதே மாதிரி வெற்றி மற்றும் சந்தோஷத்தை பத்தியும் சிந்தனை பண்ண முடியும். நீங்க தான் எது பெஸ்ட் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கணும். ஒரு மனுஷனோட எண்ணம் தான் அவனோட வாழ்க்கையவே உருவாக்குதுன்னு மார்க்கஸ் ஆரேலியஸ் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணங்கள் தான் அடிப்படை விஷயங்கள். அதுக்கு மிகப்பெரிய டைனமிக் பவர் இருக்கு. ஒரு சூழ்நிலை உங்களை ரொம்ப பாதிக்குதுன்னா அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்தும் அந்த சூழ்நிலைக்கு வெளியில இருந்தும் பார்க்கணும். ஆராய்ச்சி பண்ணி பார்த்த அப்புறம்தான் அந்த சூழ்நிலைக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். உங்க எண்ணங்களை வச்சு உங்களை நீங்களே நோயாளியாக்கிக்கோ முடியும், உங்க நோயை குணப்படுத்திக்கோ முடியும். சோ உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்குற எண்ணங்களை மட்டும் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். உதாரணத்துக்கு, என்னோட முதலீடுல நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவா யோசிங்க. அதுவே உங்களை சுத்தி நேர்மறை வட்டங்களை வளர்த்துக்கோங்க. தன்னாலேயே எதிர்மறை எண்ணங்களையும் உங்க மைண்டு தவிர்த்துரும். சுத்தி இருக்க இடங்கள் சரியா இருக்கணும். உங்களை சுத்தி இருக்க விஷயங்கள் நெகட்டிவா தூண்டக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி சுற்றுச்சூழலை தேர்ந்தெடுங்க. வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிங்க. உங்களை சுத்தி பாசிட்டிவா யோசிக்கிற மக்களை மட்டும் வச்சுக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த பிக்சரை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணுங்க. பாசிட்டிவ் சர்க்கிள் உங்களை சுத்தி தானாவே உருவாகும். இந்த கற்பனை தான் இந்த பிரபஞ்சத்தோட கிரேட்டஸ்ட் லா. சோ எதனாலும் கற்பனை பண்ணுங்க, அத கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அந்த பிரபஞ்சம் நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் விஷயங்கள் தான் நடக்கும். அதுவே பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் விஷயங்கள் தான் நடக்கும். கிடைக்கிற முடிவும் பாசிட்டிவா தான் இருக்கும். நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை வச்சதுமே அதை நம்பணும். அதுவே உங்களுக்கான ரிசல்ட்ஸை கொடுக்கும். இத மூணே வார்த்தையில சொல்லணும்னா பிலீவ் அண்ட் சக்சீட் அப்படின்னு சொல்லலாம். உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி கடவுளும் உங்களுக்கு எப்பவும் ஆதரவா இருப்பாருன்னு நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையே வெற்றியை கொடுக்கும். உங்க எண்ணங்களை நீங்க மறுபடி உருவாக்கிக்கணும். அது வச்சுதான் வாழ்க்கையை நடத்த முடியும். உங்க நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட பாசிட்டிவா மாத்திக்க 7 பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா கிரியேட்டிவ் எண்ணங்களை உருவாக்க முடியும். அது மட்டுமல்லாம உங்க எண்ணங்களோட உண்மையான பேட்டர்னையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ இதை அடிக்கடி முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வேலை செய்யும். ஸ்டெப் நம்பர் 1, அடுத்த 24 மணி நேரத்துக்கு யார்கிட்ட என்ன பேசினாலும் நம்பிக்கையோட பேசுங்க. உங்க வேலை பத்தி, உங்க ஆரோக்கியத்தை பத்தி, உங்க எதிர்காலத்தை பத்தி, எல்லாத்த பத்தி பேசினாலும் அது நேர்மறையா, அதாவது பாசிட்டிவிட்டியோட இருக்கணும். முதல்ல இது கஷ்டமா தான் இருக்கும். அதுலயும் எப்பவும் நெகட்டிவா தான் நீங்க பேசுவீங்கன்னா இந்த ஸ்டெப் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சோ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அந்த நெகட்டிவிட்டிய துரத்த முடியும். ஸ்டெப் நம்பர் 2, நம்பிக்கையோட 24 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் 2 வாரத்துக்கு இதையே பின்பற்றுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாவே நம்பிக்கை உருவாகிடும். எப்பவுமே பாசிட்டிவா மட்டுமே பேச ஆரம்பிப்பீங்க. ஸ்டெப் நம்பர் 3, உங்க உடம்புக்கு நீங்க ஊட்டி ஊட்டி வளர்க்குற மாதிரி தான் உங்க மைண்டையும் நீங்க ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். உங்க மைண்ட் ஆரோக்கியமாக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்ல எண்ணங்களை வச்சு அதுக்கு ஊட்டமளிக்கணும். நெகட்டிவ் சிந்தனைகள்ல இருந்து பாசிட்டிவ் சிந்தனைகளுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை உருவாக்கிக்கோங்க. உதாரணத்துக்கு, என்னால எதனாலும் பண்ண முடியும், என்கிட்ட பலமும் சக்தியும் இருக்கு இப்படின்னு சொல்லுங்க. ஸ்டெப் நம்பர் 4, அந்த அஃபர்மேஷன்ஸ நல்லா மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க. தினமும் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் உங்களையே அறியாம காணாம போகும். பாசிட்டிவிட்டி மட்டும்தான் நிலைச்சிருக்கும். ஸ்டெப் நம்பர் 5, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே யாரு பாசிட்டிவ் சிந்தனையாளரா இருக்காங்களோ
அவங்கள உங்க கூட வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட அதிகமா நேரம் செலவழிங்க. அதுக்குன்னு நெகட்டிவா இருக்க நண்பர்களை மொத்தமா துரத்திராதீங்க. வெறும் பாசிட்டிவா இருக்க நண்பர்கள் கூட நெருங்கி இருங்க. அப்புறமா அந்த நெகட்டிவ் நண்பர்கள் கிட்ட இருந்தும் நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 6, சண்டைகள் போடுறதா தவிர்த்துக்கோங்க. என்னைக்குமே நெகட்டிவ் ஆட்டிடியூட வெளிப்படுத்தாதீங்க. எப்பவும் பாசிட்டிவா ஆப்டிமிஸ்டிக் ஒப்பீனியனோட இருங்க. ஸ்டெப் நம்பர் 7, அடிக்கடி பிரார்த்தனை பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் தான் எல்லாருக்கும் எப்போதும் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவே நம்பிக்கையை வளர்த்து உங்களை பாசிட்டிவ் சிந்தனையாளரா ஆக்கும். அண்ட் நீங்க வெற்றியாளராகவும் இருப்பீங்க. சோ உங்களோட வெற்றி வாழ்க்கைக்கான ரகசியம், உங்க பழைய வீணா போன எண்ணங்களை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா நம்பிக்கையான பாசிட்டிவ் எண்ணங்களை சேர்க்கறது தான். இதுலதான் உங்க வாழ்க்கைய புதுசா உருவாக்குறதுக்கான டெக்னிக்கே இருக்கு. இதோட 13 சாப்டர்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி ஓய்வெடுக்கிறத பத்தின சின்ன ஃபேக்ட்ஸ் பாக்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல நீங்க 6-8 மணி நேரங்கள் கிட்ட தூங்கணும். ஒரு 7 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வைங்க, மிச்சம் 17 மணி நேரம் இருக்கும். இதுல அட்லீஸ்ட் 4-5 மணி நேரம் நீங்க கேப் விட்டு விட்டு ஓய்வு எடுத்துக்கணுமா. எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லாம தொடர்ச்சியா அந்த 17 மணி நேரமும் வேலை பாக்குறப்போ மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கா. அதனாலதான் எல்லா இடங்கள்லயும் சண்டேன்னு ஒரு நாள் முழுசா ஓய்வு நேரம் கொடுக்கறாங்க. இந்த ஒரு நாள்ல நல்லா ஓய்வெடுக்கிறப்போ உங்க ரத்த அழுத்தமும் சீரா இருக்குமா, ரத்த ஓட்டமும் நல்லா இருக்குமா. இந்த வீக்கெண்ட் ரூல உருவாக்குனவங்க மனுஷனுக்கு ஓய்வு தேவை அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுதான் சண்டே லீவ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த புக்கோட 14th சாப்டர், ரிலாக்ஸ் ஃபார் ஈஸி பவர். அமெரிக்கன் மக்களை தூங்க வைக்கணும்னா ஒவ்வொரு நைட்டும் 6 மில்லியன் தூக்க மாத்திரைகள் தேவைப்படுதான். இதுதான் ஒரு ட்ரக் உற்பத்தியாளர் கொடுத்த ஸ்பீச்ல சொன்ன வார்த்தைகள். இது பார்க்க ஒரு மாதிரி வேடா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. தூக்கம் அப்படிங்கறது நார்மலா உடம்புல நடக்கிற ஒரு செயல்பாடு. சோ நார்மலா ஒரு மனுஷன் தூங்குறதுக்கே தூக்க மாத்திரை தேவைப்படுது அப்படின்னா அவன் உடல் அளவுல மனசளவுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு என்னெல்லாம் காரணம்னா மன அழுத்தம், மனபாரம், இதெல்லாம் தான் முக்கிய காரணங்கள். இதனாலேயே இரத்த அழுத்தம் கம்மியாகுது, சில நேரம் அதிகமாகவும் ஆகுது, மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தியா நடக்க ஆரம்பிக்குது. சோ இந்த டென்ஷனை, இந்த மன அழுத்தத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஈஸி கோயிங் ஆட்டிடியூட பழக்கப்படுத்திக்கணும். எல்லாத்தையும் பொறுமையா, தயக்கமில்லாம, எந்த அழுத்தமும் இல்லாம கையாளணும். அதிகமா ப்ரெஷர் போடுறப்பதான் இந்த டென்ஷன் எல்லாம் உருவாகும். ஆத்தரோட ஒரு நண்பர், பிரபல தொழிலதிபர், ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் அவர் தான் கையாளுவாரு. அவர் எப்பவுமே அமைதியா தான் இருப்பாரு, எல்லாத்தையுமே ஈஸியா தான் எடுத்துப்பாரு. அவர் என்னைக்குமே பதட்டமானதில்ல. அவர்கிட்ட ரொம்ப பெரிய சீக்ரெட் பவர் இருக்கோ அப்படின்னு ஆத்தர் கேட்டப்போ அவர் சிரிச்சுக்கிட்டு, அதெல்லாம் பெரிய ரகசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பவுமே என் மேல நம்பிக்கை வச்சுப்பேன். எல்லா காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நானும் என் மனைவியும் லிவிங் ரூம்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம், தியானம் பண்ணுவோம், ஓய்வு நேரம் எடுத்துப்போம். அதனால மென்டல் ஆட்டிடியூட் பாசிட்டிவா வளரும் அப்படின்னு சொல்றாரு. இதே டெக்னிக்கை தான் நிறைய பேர் பின்பற்றி தன்னோட டென்ஷன்ல இருந்து வெளியில வராங்க. எப்போதுமே பதட்டப்படாதீங்க. பதறிய காரியம் சிதறி போகும்னு பழமொழியே இருக்கு. சோ அமைதியான சிந்தனைகளை பழக்கப்படுத்திக்க ஆரம்பிங்க. எப்பவுமே அதிக கோவக்காரனா இருக்காம கொஞ்சம் உங்க கோவத்தை குறைச்சுக்கோங்க. உங்க எனர்ஜிய தேவையில்லாத விஷயத்துக்கு வீணாக்காம அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எதை பண்ணணும்னாலும் எனர்ஜி கிடைக்கும். ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்கு, அதுல முதல் எலிமெண்ட் உங்களை நீங்களே உடல் அளவுல இறுக்கமா வச்சுக்கோங்க. இத ஒரு நாளைக்கு அதிகமா பண்ணுங்க. உங்களை நீங்களே ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷா நினைச்சுக்கோங்க. உங்க உடம்ப முழுசா லூஸ் பண்ணுங்க. ஒரு பேக் முழுக்க உருளைக்கிழங்குகள் இருக்க மாதிரி மென்டல் பிக்சரை உருவாக்குங்க. அப்புறம் மென்டலி அந்த பேகை வெட்டி உருளைக்கிழங்க விழ வைங்க. சோ அந்த பேக் தான் நீங்க. ரெண்டாவது எலிமெண்ட், உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணணும். உங்க மைண்ட்ல இருக்க எரிச்சல், டிசப்பாயின்ட்மெண்ட், வெறுப்பு, தொல்லை தரக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாத்தையும் வெளியேத்திருங்க. நீங்க தினமும் கிளீன் பண்ணல, ட்ரெயின் பண்ணல அப்படின்னா இந்த மகிழ்ச்சியின்மையை தரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உங்க மைண்டில் குமிஞ்சு போய் தேவையான எண்ணங்களை சேர விடாது. மூணாவது எலிமெண்ட், ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க. அப்போ ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை நீங்க பின்பற்றினாலே உங்களுக்கு பவர் கிடைக்கும், அமைதியாவீங்க. எப்பவுமே வேலை வேலைன்னு பிஸியாவே இருந்தா நமக்கு அமைதியே கிடைக்காது. அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு நேரம் கொடுக்கணும். அந்த ஓய்வு நேரம் தொடர்ந்து எல்லா நாளும் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அமைதி கிடைச்சு உங்ககிட்ட இருக்க சக்திகளை ரிலீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அமைதியை கொடுத்து பவரை ரிலீஸ் பண்றதுக்கு 10 ரூல்ஸ் இருக்கு. நம்பர் 1, எல்லாத்தையும் உங்க தலை மேல தூக்கி வச்சு பாரத்தை சுமக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. நம்பர் 2, உங்க வேலைய விரும்ப ஆரம்பிங்க. நீங்க செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் உங்களால நிம்மதியா சந்தோஷமா வேலை பார்க்க முடியும். உங்களுக்கு அப்பதான் அமைதி கிடைக்கும்.
அடிக்கடி உங்க வேலைய மாத்திக்கிட்டே இருக்காம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையில நிலையா இருங்க. நம்பர் 3, உங்க வேலைய பிளான் பண்ணுங்க. நீங்க பிளான் பண்ணபடி வேலை பாருங்க, சோ உங்களுக்கு அமைதியான உணர்வு கிடைக்கும். நம்பர் 4, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ண முயற்சி பண்ணாதீங்க. எல்லா வேலையும் கஷ்டம்னு யோசிக்காம ஈஸியா முடியும்னு நினைச்சு பண்றப்போ அது கஷ்டமா இருக்காது. ஈஸியா இருக்குன்னு ஒரு வர்க்கை நீங்க எடுத்து பண்றப்போ அது ஈஸியாவும் இருக்கும், உங்களுக்கு அமைதியும் கிடைக்கும். நம்பர் 5, சரியான மென்டல் ஆட்டிடியூட எடுத்துக்கோங்க. நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வேலையும் இருக்கும். நம்பர் 6, உங்க வேலையில திறமசாலியா இருங்க. நாலேஜ் இஸ் பவர், அறிவே ஆற்றல். அதிகமா அறிவை வளர்த்துக்கணும்னு வேலையை பாருங்க. சோ புதுசு புதுசா கத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வேலை மேல ஜாஸ்தி ஆர்வம் வரும். நம்பர் 7, எப்பவுமே அமைதியா இருக்க பழகிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. நம்பர் 8, அன்னைக்கு பண்ணி முடிக்க வேண்டிய வேலைய அன்னைக்கே பண்ணிடணும். இதுதான் ஒழுக்கமான முறை. நாளைக்கு நாளன்னைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாது. ஒரு நாள் மொத்தமா அந்த வேலை வந்து நிக்கிறப்போ அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அப்பப்ப ஸ்கெடியூல போட்டு வேலையை முடிச்சிருங்க. நம்பர் 9, உங்க வேலை நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நம்பர் 10, கடவுள் எப்பவுமே ஆதரவா இருப்பாரு. உங்க மேல நீங்களே நம்பிக்கை வைங்க. நைட்டு தூங்குறப்பவும் சரி, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறப்பவும் சரி, பிரார்த்தனை பண்ணுங்க. பாசிட்டிவா மட்டும் யோசிங்க, அதுவே நல்ல அமைதியை கொடுக்கும். அவ்வளவுதான், 14th chapter கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி சின்ன ஃபேக்ட் பாக்கலாம். உங்களுக்கு தூக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு, எப்போ மன அழுத்தத்திலேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்க பக்கத்துல தூங்குங்க. இதனால உங்களுக்கு சீக்கிரமே தூக்கம் வருமா, மன அழுத்தமும் குறையும், அப்புறம் ஆயுளும் கூடும்னு சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பக்கத்துலயோ இல்ல உங்களை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பக்கத்துல தூங்குறப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு புது பலம் கிடைக்குமா, பவர்ஃபுல்லா உணர்வீங்களா, பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாகுமா, அதனாலேயே அமைதியாகி நிம்மதியா தூங்கிடுவீங்களா. சோ தூக்கம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அது அம்மா அப்பா இல்லனா நண்பர் யாருனாலும் அவங்க கிட்ட தூங்குங்க, அமைதியா உணர்வீங்க. நெக்ஸ்ட் இந்த புக்கோட 15th chapter, ஹவு டு கெட் பீப்புள் டு லைக் யூ. சே, நம்மள யாருக்குமே பிடிக்காதா அப்படின்னு நாம நிறைய வாட்டி யோசனை பண்ணிருப்போம். என்ன யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அத பத்தியெல்லாம் நான் கவலையப்பட மாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அவங்க பொய் சொல்றாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா எல்லாரோட எதிர்பார்ப்புகளும் தன்னை எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னன்னாலும் செய்ய தயாரா இருப்பாங்க. வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட், ஹியூமன் நேச்சரோட முக்கியமான விஷயமே அவங்க பாராட்ட பெறுறத ஒரு ஆசையா வச்சுப்பாங்க, அதனாலேயே அவங்கள பாராட்டுற மனுஷனை தேடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு போல் மாதிரி நடத்துறாங்க. உங்க ஆசை என்னன்னு கேக்குறாங்க. நிறைய மாணவர்கள் என்ன ஓட் பண்றாங்கன்னா அவங்க பிரபலமாகணும் அப்படின்னு தான் ஓட் பண்றாங்க. தாம் பிரபலமாகணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் வயசான மக்களுக்குமே இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஆசையுமே தாம் பிரபலமான மனுஷனா ஆகணும் அப்படிங்கிறது தான். பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் கண்டிப்பா ரேர் பர்சனாலிட்டிஸா தான் இருப்பாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கிட்ட ஏதோ இருக்கு, வித்தியாசமான டேலண்ட் இருக்கு, அதனாலதான் அவனால இப்படி ஜெயிச்சு பிரபலமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க பிரபலமான ஒரு மனுஷனா ஆனீங்கன்னா எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு நேச்சுரலாவே உங்களை பிடிக்காம போகும். நீங்க ஒரு நடிகரானா எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா அது தப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்க நடிப்பை பிடிச்ச ஒரு கூட்டம் இருக்குன்னா அதுக்கு எதிராக உங்க நடிப்பை பிடிக்காத ஒரு கூட்டமும் கண்டிப்பா இருக்கும். நீங்க பிடிச்ச மக்கள் மேல மட்டும் கவனம் செலுத்துறதை விட பிடிக்காத மக்கள் மேலதான் அதிகமா கவனம் செலுத்துவீங்க. இங்க வேற மாதிரி மன அழுத்தமும் எரிச்சலும் உருவாகும். அதனால பாப்புலராவோ ஃபேமஸாவோ ஆகுறதுனால உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட முடியாது. நீங்க நார்மலாவே ஒரு பாசிட்டிவ் பர்சனா இருக்கீங்க, உங்ககிட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கணும். எல்லா விஷயத்திலயும் நல்லது நடக்கும்னு நம்பணும். எதுவுமே வேணாம்ப்பா, நான் தனியா இருந்துக்கிறேன், என்ன பாத்துக்க நான் போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல ஆளோட கேரக்டர் கிடையாது. வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரோட உதவியாச்சும் கண்டிப்பா தேவைப்படும். அப்ப உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் வருவாங்க? உங்களை யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த மக்கள் தான் வருவாங்க. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அதுவும் ஒரு மனுஷன் தனியாவே வாழ்ந்து ரிட்டையர் ஆயிட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பா நிறைய கஷ்டங்களை எதிர்கொள்ளுவான். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சில தேவையில்லாத பர்சனாலிட்டிஸை வளர்த்துப்பான். அப்புறம் ஒரு நிலையில எல்லாத்தையும் புரிஞ்சு எல்லாரோடையும் பேச முயற்சி பண்றப்போ எல்லாரும் அவனை ஒதுக்குவாங்க. தான் யாருக்கும் பயனில்ல அப்படிங்கிற கடுப்புனாலையும் வயசு கூடிட்டே போறதுனாலையும் நோய்கள் அதிகமாகும். சோ நீங்க பயனில்லாதவரா உணர்றீங்கன்னா, உங்களை யாருக்கும் பிடிக்கல, நீங்க யாருக்கும் தேவையில்லன்னு தோணுச்சுன்னா நீங்க ஏதோ வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா யாருமே உங்களை ஏத்துக்கலன்றப்போ
நீங்களே வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணுவீங்க, பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவீங்க, அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 21 வயசு பொண்ணு ஆத்தர் கிட்ட வந்து, நான் யாருக்கும் வேண்டாதவளாயிட்டேன் அப்படின்னு சொல்றா. அவகிட்ட யாரோ நீ தேவையில்லாத குழந்தை அப்படின்னு சொன்னது அவளோட ஆழ்மனசுல அந்த விஷயம் பதிஞ்சு அவளுக்குள்ள தாழ்வு மனப்பான்மைய உணருறா. தன்னைத்தானே இழிவா பார்க்க ஆரம்பிக்கிறா. யார்கிட்ட பேசினாலும் வெக்கப்படுறா, ஆக்வர்டா ஃபீல் பண்றா. அதனாலேயே அவளுக்கு நண்பர்கள் யாரும் இல்ல. சோ தனிமையிலே சந்தோஷம் இல்லாம தாழ்த்தப்பட்ட பர்சனாலிட்டியில தான் இருக்கா. அவளோட இந்த நிலைமைய சரி பண்ணணும்னா அவ சிந்தனைகள் பேட்டர்ன மாத்தணும். அப்புறம் அவ ஆன்மீகத்துக்குள்ள வரணும். அவளுக்குள்ள அவ நம்பிக்கைய கட்டமைச்சு பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சாலே அவ நார்மல் பர்சனாலிட்டிக்கு வந்துருவா. சோ பிரபலமாகிதான் உங்களை எல்லாருக்கும் பிடிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு சில நார்மலான எளிமையான டெக்னிக்ஸ் இருக்கு. எப்பவும் பொறுமையா இருங்க, பாசிட்டிவிட்டியோட முழு நம்பிக்கையோட இருங்க. உங்களை எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். நம்பர் 1, பிகம் அ கம்ஃபர்டபிள் பர்சன். எல்லாருக்கும் நீங்க ஒரு நம்பிக்கையான அனுசரிச்சு போற மனுஷனா இருக்கணும். உங்ககிட்ட என்ன ஆனாலும் அவங்க நம்பிக்கையோட வந்து பேசணும். உங்க கூட இருக்கப்போ சந்தோஷத்தை உணரணும். நீங்க அனுசரிச்சு போற டைப் இல்ல அப்படின்னா உங்களை யாருக்கும் பிடிக்காது. அண்ட் உங்களை பிடிச்சவங்க இருந்தா அவங்களும் விலக ஆரம்பிப்பாங்க. சோ நீங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான அனுசரிச்சு போற மனுஷனா மாறணும். அதுக்கு உங்களை அறிஞ்சு உங்ககிட்ட இருக்க எதிர்மறை விஷயங்களையும் உங்களை அறியாம இருக்க எதிர்மறை விஷயங்களையும் விலக ஆரம்பிக்கணும். 2nd, ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. நீங்க யார்கிட்ட பேசினாலும் உங்க பாசிட்டிவ் பர்சனாலிட்டியை மட்டும் காட்டுங்க. அதுவே உங்களை எல்லாருக்கும் பிடிக்க வச்சிரும். சில நேரம் நம்மால எதிர்ப்புகள் தவிர்ப்புகள் எல்லாம் தாங்கிக்க முடியாது. அப்போ உங்ககிட்ட என்ன பிரச்சனை, ஏன் எல்லாரும் உங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு மாற்றத்தை கொண்டு வாங்க. சோ கண்டிப்பா நீங்க எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷனா மாறுவீங்க. அதுக்காக என்னைக்குமே நான் எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷனா ஆகணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. எல்லாரோட புத்தகங்களையும் நாம நல்ல பக்கங்களா இருக்க முடியாது. சில பேருக்கு அந்த பக்கம் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன் என்ன உனக்கு பிடிக்கல, கண்டிப்பா பிடிக்கணும்னு அவங்களை கட்டாயப்படுத்த கூடாது. ரொம்ப சீக்கிரமே உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும்னா அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு தீர்வு தேட உதவி பண்ணுங்க. சோ தானாவே உங்களை அவங்களுக்கு பிடிச்சிரும். எப்பவும் ஒருத்தவங்க கிட்ட தப்பு மட்டும் கண்டுபிடிக்காம அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பாராட்டுங்க. ஒரு மனுஷன் ஈகோயிஸ்டிக்கா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு உதவி பண்ண முயற்சி பண்ணுங்க. கோபமா இருக்கானா அந்த கோபத்தை மேனேஜ் பண்றதுக்கு உதவி பண்ணுங்க. சோ அவங்க உங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிக்கும். மத்த மக்களை உங்களை விரும்ப வைக்கணும்னா சில அடிப்படை பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அதுக்கு 10 ரூல்ஸை நீங்க பழக்கப்படுத்திக்கணும். நம்பர் 1, எல்லார் பெயர்களையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு ஒருத்தரை சந்திச்சு, ஏ ரகு எப்படிடா இருக்க அப்படின்னு நீங்க கேக்குறப்போ, இன்னும் என் பேரை ஞாபகம் வச்சிருக்கியாடா அப்படின்னு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நம்பர் 2, எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளான மனுஷனா இருங்க. நம்பர் 3, ரிலாக்ஸ் அண்ட் ஈஸி கோயிங் பர்சனாலிட்டியை வளர்த்துக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற டைப்பா, எரிச்சல் படுற டைப்பா இருக்காதீங்க. நம்பர் 4, ஈகோயிஸ்டிக்கா இருக்க முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களோட பர்சனாலிட்டிய மொத்தமா மாத்திடும். நேச்சுரலா நார்மலா பணிவோட இருங்க. நம்பர் 5, மத்த ஆளுங்களை ஈர்க்க நீங்க இன்ட்ரெஸ்டிங் டைப்பா இருக்கணும். சோ அந்த இன்ட்ரெஸ்டிங் குவாலிட்டிய வளர்த்துக்கோங்க. நம்பர் 6, உங்க ஆள் மனசுல இருக்க பர்சனாலிட்டியையும் பாசிட்டிவா மாத்துங்க. நம்பர் 7, உங்க மனசுல இருக்க வலிகள், இழப்புகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிடுங்க. நம்பர் 8, மத்த மக்களை நீங்க நேர்மையா விரும்ப ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான மனுஷனை என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். நம்பர் 9, ஒருத்தரை பாராட்ட, அவங்க வெற்றிகளை பாராட்ட என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் 10, பொய்யா எதிர்மறையா இருக்க மனுஷனை யாருக்கும் பிடிக்காது. சோ எப்பவுமே நம்பிக்கையா பாசிட்டிவா நேர்மறையா இருங்க. அவ்வளவுதான், 15th சாப்டரை முடிச்சிட்டோம். அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி ஹார்ட் ஏக்கோட அறிகுறிகளை பார்க்கலாம். ஹார்ட் ஏக் அப்படிங்கிறது மனவலி. உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த வலி ரொம்பவே கொடூரமானதா இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த மனவலி ஒரு மனுஷனை சீக்கிரமே கொல்லக்கூட வாய்ப்புகள் இருக்கான். இதுக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, சம்பந்தமே இல்லாம அழுவாங்க. நீங்க அழுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது. நம்பர் 2, நெஞ்சல ஏதோ மிகப்பெரிய வலி இருக்கிறத உணர்வீங்க. உண்மையா உங்களுக்கு அடியெல்லாம் பட்டிருக்காது, ஆனா அது நடந்த மாதிரி வலி உங்களுக்கு இருக்கும். இந்த நெஞ்சு வலி நார்மலா இல்லாம ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்பர் 3, நைட் எல்லாம் தூக்கமே வராது, புரண்டுட்டே இருப்பீங்க. தூக்க மாத்திரைகள் எடுத்தாலும் தூங்குறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு தூக்கமே இருக்காது. நம்பர் 4, பசித்தன்மையே இருக்காது, சாப்பாடே சாப்பிட முடியாது. நீங்களே சாப்பிடணும்னு முயற்சி பண்ணாலும் உள்ள இறங்காம தொண்டைக்குள்ளேயே சிக்கிக்கும். சில நேரம் வாமிட் கூட வரலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க மனவலி பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம்.
ஸோ அதை சரி பண்ண ஸ்டெப் எடுங்க, இல்லைனா ஒரு நல்ல கவுன்சிலரை கன்சல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இந்த புக்கோட 16th சாப்டர், பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஹார்ட் ஏக். மனவலிக்கு ஏதாவது மருந்து இருக்குன்னு சொன்னா உடனே எல்லாரும் எனக்கு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ வலிகள் இருக்கு. ஒருத்தர் தனக்கு குறைபாடு இருக்கு, உடல் அளவுல இல்ல ஆனா மனசளவுல. என்னோட பர்சனாலிட்டியில எனக்கு வலிகள் இருக்கு, ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ அவரோட மருத்துவர் ஆன்மீக வழியில போங்க, அப்புறம் அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றாரு. அவங்க அவரை அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயும் அவரு எனக்கு மனவலிக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்கன்னு கேக்குறாரு. அந்த பிரிஸ்கிரிப்ஷனோட முதல் எலிமெண்ட் உடல் செயல்பாடுதான். எந்த சலனமும் இல்லாம நார்மலா செய்ய வேண்டிய வேலைகளை பண்ணணும். அப்போதான் மனசுல இருக்க சில எண்ணங்களுக்கு டைவர்ஷன் கிடைக்கும், ஓய்வு கிடைக்கும். உங்க மனவலி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்க வாழ்க்கையோட நார்மல் நிலைக்கு போகணும். சோ உங்க மனசுக்கு டைவர்ஷன் கொடுக்கணும். அதுக்கு நீங்க உங்களை பிஸியாக்குங்க. வாக்கிங், ஸ்விம்மிங், ரன்னிங், பிளேயிங், இந்த மாதிரி நல்ல ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துற மாதிரி நல்ல செயல்களை பண்ணுங்க. செகண்ட் எலிமெண்ட் கிரீஃப். உங்க வலிகளையும் இழப்பையும் உங்க மனசுல இருந்து வெளியேத்துங்க. அந்த ஆக்டிவிட்டிஸ் பத்தலன்னா வேற திறன்களை கத்துக்கிட்டு உங்க மனவலிய உங்க கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுங்க. மோஸ்டா கிரீஃப்னாலதான் மனவலி அதிகமா வரும். கிரீஃப் அப்படிங்கறது தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், தன் ரொம்ப லவ் பண்ண ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்ப வர வலியதான் கிரீஃப்னு சொல்லுவாங்க. இந்த கிரீஃப அப்படியே விட்டுட்டா அது நம்ம உயிருக்கும் ஆபத்து, மத்தவங்க உயிருக்கும் ஆபத்து. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருக்கும் இறப்பு உண்டு. அதுதான் இந்த உலகத்தோட ரூல் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த இழப்ப கடந்து வரணும். அதையே நினைச்சிட்டு இருந்தா நமக்கு வலிதான் அதிகமாகும். புரோக்கன் ஹார்ட் சின்ரோம், அதாவது உண்மையா மாரடைப்பு வந்திருக்காது ஆனா மாரடைப்போட உண்மையான வலிய உணர்ற சின்ரோம் தான் புரோக்கன் ஹார்ட் சின்ரோம். இதை எத்தனை பேர் உணர்ந்திருப்பாங்கன்னு தெரியல, பட் இதோட அறிகுறிகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். சரியா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஏதோ ஒரு விஷயம் உள்ள குத்திக்கிட்டே இருக்கும். இந்த கிரீஃப் கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு நிலைமையில வரதான் செய்யும். அதை முன்னேறி வரப்போதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். சோ கடவுள் மேல பாரத்தை போடுங்க. எப்பவும் பாசிட்டிவா மட்டும் யோசிங்க. ஒருத்தங்க இறந்து போறாங்கனாலும் அதுவும் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு யோசிங்க. மேபி அவங்க விதியில இதுக்கப்புறம் வாழ்ந்தா கஷ்டப்படணும்னு எழுதிருக்கலாம். சோ இப்பவே இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எவ்வளோ சீக்கிரமா நீங்க கிரீஃப கடந்து வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்க மனவலி குறைய ஆரம்பிக்கும். சோ உங்க மனவலிய சரி பண்ண அந்த கிரீஃப ஏத்துக்கோங்க. வேற எதுலயாச்சும் உங்களை நீங்களே இன்வால்வ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மாற்றத்தை உணர்வீங்க. எப்பவும் பாசிட்டிவா யோசிங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில தூங்கி எழுந்திருச்சதுக்கு அப்புறமும் பிரார்த்தனை பண்ணுங்க. அதிகமா தியானம் பண்ணுங்க. லாஃப் தெரப்பி முயற்சி பண்ணி பாருங்க. இதுதான் மனவலியோட பெஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன். அவ்வளவுதான், சாப்டர் 16 முடிச்சிட்டோம். அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி வெற்றி அடையக்கூடிய மக்கள் பத்தின சின்ன விஷயத்த பாக்கலாம். வாழ்க்கையில எல்லாத்தையும் தோக்கடிச்சு ஆசைப்பட்டதை அடைஞ்சு வெற்றி அடைஞ்ச மக்கள் எல்லாருமே நம்பிக்கையோட தான் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட இருக்க மிகப்பெரிய பவரை ரொம்பவே நம்பியிருக்காங்க. அந்த ஹையர் பவரை நம்பினதுனாலதான் அவ்வளோ பெரிய வெற்றியையும் எளிமையா அடைஞ்சிருக்காங்க. அந்த ஹையர் பவர் எதுவா வேணாலும் இருக்கலாம். வெறும் பாசிட்டிவ் சிந்தனைகள் வச்சு கூட நம்ம வெற்றி அடையலாம். நெக்ஸ்ட், இந்த புக்கோட கடைசி சாப்டர், அதாவது 17th சாப்டர், ஹவு டு டிரா அப்பான் தட் ஹையர் பவர். விளையாட்டு முடிஞ்சப்புறம் ஒரு 4 பேரு லாக்கர் ரூம்ல உட்காந்து விளையாட்டோட ஸ்கோர்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஒரு மாறி இருக்காரு. மத்த நண்பர்கள் எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட மனசோட சந்தோஷம் இல்லாத நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கேமையே அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனா இதுவுமே அவரை சரி பண்ணல. ஒருத்தர் மட்டும் எழுந்திருச்சு அவரோட தோல் மேல கைய போட்டுட்டு, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்காத, நான் அட்வைஸ் பண்ணவும் மாட்டேன். வாழ்க்கையில இப்படியெல்லாம் கஷ்டங்கள் வர்றது சகஜம்தான். நீ ஏன் ஹையர் பவர் கிட்ட உன்னோட பிரச்சனைய ஒப்படைக்க கூடாது அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்துட்டு போறாரு. கடைசியா அந்த ஊக்கம் குறைவா சோர்ந்து போயிருந்த மனுஷனுக்கு ஹையர் பவர் பத்தின ரியலைசேஷன் வருது. அப்புறம் அவரு சரியான தீர்வை கண்டுபிடிச்சு வாழ்க்கைய வழி நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ சந்தோஷமா இருக்காரு. சோ என்ன பிரச்சனைனாலும் உங்க கிட்ட இருக்க ஹையர் பவர் கிட்ட அதை ஒப்படைச்சிருங்க. என்னனாலும் அது பாத்துக்கும். நீங்க பாசிட்டிவா ஆப்டிமிஸ்ட் ஆட்டிடியூட வளர்த்துக்கிட்டாலே ஒரு ஹையர் பவரை நீங்க அடைஞ்ச மாதிரிதான். சோ நீங்களே அதை வச்சு உங்க பிரச்சனைகளை தீத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ அந்த ஹையர் பவர் கிட்ட உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. குறிப்பிட்ட பதில கேளுங்க. அது பதில் கொடுக்கும்னு நம்புங்க. கண்டிப்பா உதவி பண்ணும். கடவுள் தான் உங்களுக்கு ஹையர் பவர் அப்படின்னு நீங்க நினைச்சா கடவுள்கிட்ட உதவி கேளுங்க. இல்ல உங்க ஆள் மனசுதான் ஹையர் பவர்னு நினைச்சா அதுகிட்ட கேளுங்க. என்னோட பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் தான் ஹையர் பவர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுகிட்ட உங்க பிரச்சனைக்கான தீர்வை கேளுங்க. இந்த ஹையர் பவருக்கு ஓய்வெல்லாம் கிடையாது. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உங்களுக்காக 24 மணி நேரமும் உங்களுக்காக உதவ தயாரா தான் இருக்கும். சோ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அத நம்பிக்கையோட பாசிட்டிவ் சிந்தனைகளோட சால்வ் பண்ணுங்க. உங்க ஹையஸ்ட் பவர் தான் உங்க நம்பிக்கை. அதுதான் உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஆட்டிடியூட்.
எப்பவுமே நீங்க பாசிட்டிவான சிந்தனைகளை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி அடைவீங்க. அதுதான் இந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட பவர். அவ்வளவுதான், இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கடைசியா ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க சிந்தனைய பாசிட்டிவா வைங்க, உங்க மென்டல் ஆட்டிடியூட பாசிட்டிவா மாத்துங்க, உங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்துங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்கும்னு சொல்றாரு. வருத்தத்தை கைவிட்டுட்டு என்னைக்குமே சந்தோஷத்தோட பாசிட்டிவ் சிந்தனைகளோட மட்டும் நிம்மதியா இருங்க. இந்த புக்கை நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ சொன்ன மாதிரி என்னைக்குமே பாசிட்டிவா இருங்க, வாழ்க்கையில வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பா கிடைக்கும். இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்திட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.